ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸில் இன்சூரன்ஸ் பண்ணுங்க, பரிசுகளை வெல்லுங்க. டாடா ஏஸ், ஜெட்டோ, சூப்ரோ, சூப்பர் கேரி வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுங்க. டிவி பரிசாக வெல்லுங்க. ஒலிவோ பிக்கப், தோஸ்ட் வாகனங்கள் இன்சூரன்ஸ் செய்யும் அனைவருக்கும் 20 லிட்டர் டீசல் பரிசு. ஆட்டோ இன்சூரன்ஸ் செய்யும் அனைவருக்கும் காக்கி சட்டை மற்றும் ஆடியோ செட் பரிசு. கார் இன்சூரன்ஸ் செய்யும் அனைவருக்கும் வாட்டர் வாஷ் பரிசு. லாரி இன்சூரன்ஸ் செய்தால் 10 லிட்டர் டீசல் இலவசம். ஜேசிபி டிராக்டர் இன்சூரன்ஸ் செய்யும் அனைவருக்கும் ப்ளூடூத் ஹெட்செட் பரிசு. 2 இருசக்கர வாகனங்கள் இன்சூரன்ஸ் செய்தால் 1 லிட்டர் பெட்ரோல் பரிசு. வாருங்கள், இன்சூரன்ஸ் செய்யுங்க. விழா கால அதிரடி ஆஃபர்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் சிவகங்கை மற்றும் அனைத்து ஊர்களிலும். بسم الله الرحمن الرحيم. In the name of Allah, the Beneficent, the Merciful. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد أنبو الله سخودر غلي إن رأي مارك وحبيلي இஸ்ராவும் மிஅராஜும் என்கின்ற தலைப்பில் நாமெல்லாம் கேள்விப்பட்ட அல்லது ஆங்காங்கே கேள்விப்பட்ட வாசித்த மிஅராஜ் பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை இந்த இடத்திலே உங்களுக்கு மத்தியில் நான் பதிவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இஸ்ரா மிஅராஜ் என்கின்ற பயணம் பற்றி நாங்கள் பல உரைகளில் கேட்டிருப்போம், நிறைய வாசித்திருப்போம். ஆனால் ஒரு அதாவது ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் அதை ஒழுங்குமுறைப்படி அதை வரிசைப்படி நாங்கள் கேட்டிருந்தாலும் கூட அதிகமானவர்கள் பெரும்பாலும் கேட்டிருக்க மாட்டார்கள். அந்த அடிப்படையில் இஸ்ரா மிஅராஜ் பயணத்தை தொகுத்து வழங்குவதுதான் இந்த தலைப்புடைய அடிப்படையான நோக்கம். இது முதல் அம்சம். இரண்டாவதாக இந்த இஸ்ரா மிஅராஜ் பற்றிய இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், இது ஒரு முஜிசா அல்ல. இதை புரிந்து கொள்ள வேண்டும். மௌஜிசா என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்பதற்காக மக்களுக்கு மத்தியிலே முன்வைக்கப்படக்கூடிய எந்த வகையிலும் மறுக்க முடியாத ஆதாரத்துக்கு தான் என்ன செய்வார்கள், மௌஜிசாண்டு வழங்குவார்கள். பிற்காலத்திலே மௌஜிசா என்ற சொல் பிற்காலத்திலே வழங்கப்பட்ட ஒரு சொல், மௌஜிசா என்று சொல்வார்கள். எந்த வகையிலும் மறுக்க முடியாத ஒரு ஆதாரம், வாயடைத்து போகின்ற ஒரு ஆதாரம். ஆனால் இஸ்லாமியராஜை பொறுத்தவரைக்கும் நபி அவர்கள் பொய்ப்படுத்த காரணமான ஒரு நிகழ்வாக என்ன செய்தது, அது இருந்தது. ஏனைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் பிளந்தவைகள், கைகளிலிருந்து நீரூற்றெடுத்தவைகள், இன்னும் உள்ள எத்தனை அம்சங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்று நிரூபிப்பதற்கு காரணமாக இருந்தவை. ஆனால் இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் எது, அதாவது இஸ்ரா மிஅராஜை பொறுத்த வரைக்கும் என்ன எப்படி இருந்தது, இஸ்ரா மிஅராஜ் என்ற நிகழ்வுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்ப்படுத்தப்படுவதற்கு அந்த சம்பவம் என்னது காரணமாக இருந்ததை பார்க்கிறோம். அப்போ இது வந்து மௌஜிசா என்ற பட்டியல் அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் வழங்கிய ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து, இறைவன் தன் பக்கம் நெருக்கி கொண்டதற்கான ஒரு பெரிய ஒரு ஆதாரமாகத்தான் இந்த இஸ்ரா மிஅராஜ் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி என்பதற்கு ஆதாரமாக இது மக்களுக்கு மத்தியில் என்ன செய்யவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செய்யவில்லை. மாற்றமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மீது அதாவது சொல்லப்பட்ட நிகழ்வுகளை மக்களுக்கு மத்தியில் இஸ்ரா மிஅராஜின் ஊடாக என்ன செய்கிறார்கள், முன்வைக்கிறார்கள். மூன்றாவது செய்தி, இஸ்ரா மிஅராஜுடைய அம்சத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கனவும் வகை, நபிமார்களுடைய கனவும் வகை. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜின் பொழுது மட்டும்தான் நரகம் சொர்க்கம் காட்டப்பட்டதா என்று கேட்டால் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் எத்தனையோ காட்சிகள் என்ன செய்தன, காட்டப்பட்டன. நரகத்திலே உள்ளவருடைய காட்சிகள், சொர்க்கத்துடைய காட்சிகள், இன்னும் உள்ள எத்தனையோ விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவிலும் காட்டப்பட்டிருக்கின்றன. அதனால் கனவில் காட்டப்பட்டுகின்ற எல்லா செய்திகளும் மிஅராஜுடைய தலைப்புகள் என்ன செய்யாது, வராது. இப்போ உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது நரகிலே கண்ட சில முக்கியமான காட்சிகள் இருக்கின்றன, சொர்க்கத்திலே கண்ட சில முக்கியமான காட்சிகள் இருக்கின்றன, நான் கனவிலே எப்படி கண்டேன் என்று சொல்வார்கள். காலையிலே சுபகு தொழுத பின்னால் நீங்கள் ஏதாவது கனவு கண்டீர்களான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு யாராவது இல்லை என்று சொன்னால் நபியவர்கள் கண்ட கனவை என்ன செய்வார்கள், முன்வைப்பார்கள், வகையாக முன்வைப்பார்கள். இப்போ இதெல்லாம் எதிர்கொள்ள வராது,
மேராஜுக்குள்ளே வராது. இதை சொல்வதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், நான் இப்போ மேராஜுடைய தொகுப்பை சொல்கின்ற பொழுது மேராஜ் என்று நீங்கள் கேட்ட ஒரு சம்பவம் உங்களுக்கு என்ன செய்யும், ஞாபகம் இருக்கும். இது இதில் வரலையே நினை செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். காரணம் அது மேராஜுக்குள்ளே வராது. அது எதற்குள்ளே வரும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் கண்டு வகையாக அறிவித்ததற்குள்ளே தான் என்ன செய்யும் அந்த செய்தி வரும். எல்லாம் எதுக்குள்ளே வராது. உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள், அதாவது சொர்க்கத்திற்குள்ளே நான் என்ன செய்தேன், சொர்க்கத்திற்குள்ளே நுழைவதற்கு உமர் இப்னு கத்தாப் அவர்களுடைய மாளிகையை நான் பார்த்தேன். சொர்க்கத்துக்குள்ளே உமர் இப்னு கத்தாப் அவர்களுடைய மாளிகையை நான் பார்த்தேன், அதுக்குள்ளே நுழைய நான் நினைத்தேன். உமருடைய ரோசத்தை ஞாபகப்படுத்தி நான் என்ன செய்யவில்லை, அதற்குள்ளே நுழையவில்லை என்று செய்தி நீங்கள் கேட்டுக்கிறீங்க. இது எது, இது மேராஜில் நடந்த சம்பவம் அல்ல, இதை புரிஞ்சுக்கொள்ளணும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவில் காட்டப்பட்ட ஒரு நிகழ்வு. அப்போ எல்லாமே மேராஜுக்குள்ளே என்ன செய்யாது, வராது என்பதை அடிப்படையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த முன்னுரைகளோடு நான்காவது ஒரு முக்கியமான விஷயம், இஸ்ரா மிஅராஜ். இஸ்ரா என்றால் என்ன, மிஅராஜ் என்றால் என்ன? இஸ்ரா என்பது மக்காவிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து செல்லப்பட்ட நிகழ்வுக்கு தான் இஸ்ரா என்று பெயர். மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து செல்லப்பட்ட நிகழ்வுக்கு பேர் இஸ்ரா. மிஅராஜ் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து வான உலகுக்கு அழைத்து செல்லப்பட்ட பேர், அதற்கு மிஅராஜ் என்று சொல்வார்கள். அப்போ இஸ்ரா என்றால் என்ன, மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அதாவது அக்ஸா வரைக்கும் அழைத்து செல்லப்பட்ட நிகழ்வு. மிஅராஜ் என்று சொன்னால் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து ஏழு வானங்கள் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்லப்பட்ட நிகழ்வு. அஸ்ரா என்று சொன்னால் இரவில் அழைத்து செல்வது என்று அர்த்தம். அஸ்ரா என்றால் இரவில் அழைத்து சென்றார் அப்படின்னு அர்த்தம். சூரத்துல் இஸ்ரான்றே ஒரு சூரா என்ன செய்கிறது, இருக்கிற சூரத்து பனி இஸ்ரா என்றும் அதுக்கு என்ன செய்வார்கள், சொல்வார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் அழைத்து செல்லப்பட்ட அந்த நிகழ்வை குறிப்பதற்காக இஸ்ரா என்று வழங்கப்படும். அடுத்ததாக என்ன, மிஅராஜ். அரஜ் என்று சொன்னால் ஏறி போகிறது, தாருஜுல் மலாஇக்காண்டு வருது, மலைக்குமார்கள் ஏறி செல்வார்கள் என்று வருது. மிஅராஜ் என்றால் ஏறி செல்லுகின்ற ஒரு உபகரணம், ஒரு கருவி என்ற அர்த்தம், ஒரு ஊடகம் என்ற அர்த்தம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊடகத்தின் ஊடாக என்ன செய்தார்கள், மிஅராஜ் சென்றார்கள். அதாவது ஏழுவான உலகக்கும் என்ன செய்தார்கள், சென்றார்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எமக்கு மேலே இருக்கிறான் என்பதற்கு மிஅராஜுடைய செய்தி ஒரு பெரியதொரு ஆதாரம். இறைவன் என்பவன் எமக்கு மேலே இருக்கிறான் என்பதற்கு இந்த மிஅராஜுடைய நிகழ்வு ஆதாரம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அல்லாஹு ரப்பு இப்போ இந்த முன்னுரைகளோடு அடுத்ததாக மிஅராஜ் அதாவது ஐந்தாவது விஷயமாக நான் அதாவது மிஅராஜ் இஸ்ரா மிஅராஜுக்குள் நுழைவதற்கு முன்னால் சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்கிறேன். இஸ்ரா மிஅராஜை பற்றி எப்பொழுது இது நடந்தது, இந்த இஸ்ராவும் மிஅராஜும் எப்பொழுது நிகழ்ந்தது என்பது பற்றி அதை அந்த இந்த மசாயில் பற்றி ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகளில் இது ஒரு பிரதான கருத்து முரண்பாடு. சிலர் நபித்துவத்திற்கு முன்னால் மிஅராஜ் நடந்தது அப்படி என்று என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் மிஅராஜ் நடந்தது. சஹீஹ் முஸ்லிமில் நீங்கள் பார்க்கலாம், கபில அய்யூஹா இலஹி, நபி அவர்களுக்கு வகி அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் இந்த மிஅராஜ் சம்பவம் நடந்ததாக எதில் வருது, சஹீஹ் முஸ்லிமில் வருகிறது. இதில் ஷரீக் இப்னு அப்துல்லா அல் காதி என்கின்ற ஒரு அறிவிப்பாளர் வருகிறார். இவர் வந்து என்னது, மிஅராஜுடைய அறிவிப்பில் நிறைய பலகீனமான விஷயங்கள் நுழைவதற்கு காரணமாக இருந்த ஒரு அறிவிப்பாளர். யார், ஷரீக் இப்னு அப்துல்லா அல் காதி. மிஅராஜுடைய அறிவிப்பில் நிறைய பலகீனமான செய்திகள் அப்படியே அதாவது முரண்பாடுகள் நிகழ்வதற்கு காரணமாக இருந்த ஒரு அறிவிப்பாளர், ஞாபகம் வச்சுக்கிறோம். அதாவது நீட்டாக எல்லா அறிவிப்பும் வரும், ஒரு சிலருடைய மனன குறைபாடு என்ன செய்யும், அந்த ஓடரையே என்ன செஞ்சிடும், தலைகீழாக மாற்றிடும். இவர் வந்து என்ன, அதாவது கௌசர் என்கின்ற சொர்க்கத்திலே உள்ள அந்த 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 ஆறை முதலாவது வானத்தில் கண்டதாக என்ன செய்கிறாரு, சொல்கிறார். ஆனால் சொர்க்கத்தில் தான் அந்த ஆறு என்ன செய்கிறது, இருக்கிறது, முதலாவது வானத்தில் கண்டதாக சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, இது போன்ற நிறைய இப்போ உதாரணமாக கபல யூகா இல்லை, வகை அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் எப்படி மிஅராஜ் நடக்கும், வகை அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் அஞ்சு நேர தொழுகை அதெல்லாம் எப்படி நடக்கும். அப்போ அதனால் இந்த மாதிரியான வார்த்தைகள், அப்போ இந்த செய்தி என்ன செய்யணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்திற்கு முன்னால் இது நடக்கவில்லை. இன்னும் சிலர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதாவது நபித்துவத்துக்கு பின்னால் ஆரம்ப காலகட்டத்திலே நடந்தது, அஞ்சு வருடங்களுக்கு பின்னால் நடந்தது, ஒரு வருடங்களுக்கு முன்னால் நடந்தது, அப்படி இந்த மாதிரி என்ன சொல்லிக்கொண்டு வருவாங்க. இதில் வந்து பிரபல்யமான கருத்து என்னன்னு சொன்னால், 16 மாதங்களுக்கு முன்னால் நடந்தது, ஒரு வருடமும் 4 மாதங்களுக்கு முன்னால். எதற்கு, ஹிஜ்ரத்துக்கு, ஹிஜ்ரத்துக்கு 16 மாதங்களுக்கு முன்னால் நடந்தது என்று சொல்வார்கள். ஆனால் சிறந்த முடிவு என்ன தெரியுமா, ஹிஜ்ரத்துக்கு முன்னால் நடந்தது, கடைசி காலகட்டத்தில் மக்காவுடைய கடைசி காலகட்டத்திலே நடந்தது. காலம் குறித்து எந்த விதமான சஹியான அறிவிப்பும் இல்லை, காலம் குறித்து எந்த விதமான சஹியான அறிவிப்பும் இல்லை.
அப்படி சொல்கிற நேரத்தில் சிலருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. அப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரு பத்தெல்லாம் என்னது ஞாபகம் இல்லை. இதுதான் நல்ல முடிவு. மனிதன் உள்ள என்ன செய்யும் அந்த பக்கம் தான் போய் இதுதான் நல்ல முடிவு. எது நல்ல முடிவு? நம்ம காலை இப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால் அப்படி நம்ம நினைக்காம இதில் வந்து தேடி பார்த்ததுல என்ன காலம் சம்பந்தமான சரியான எந்த முடிவும் என்னது இல்லை. அதனால் எப்படி விளங்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து போவதற்கு முன்னால் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் என்ன செஞ்சது இது நிகழ்ந்தது இவ்வளவுதான். 16 மாதங்கள் கூட என்னது பிழையானது. ஏன் தொழுகை எப்பொழுது கடமையாக்கப்பட்டது என்று கேள்வியில் அதை சொல்லுவாங்க. 16 மாதங்களுக்கு முன்னால் என்ன செய்தது நடந்தது என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அதுக்கு ஆதாரபூர்வமான இந்த செய்தியும் இல்லை என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அடுத்ததாக இந்த இஸ்ரா மிஃராஜுடைய விஷயத்தில் இது வந்து கனவில் நடந்ததா நனவில் நடந்ததா இப்படி ஒரு முரண்பாடு இருக்குது. கனவில் நடந்ததா நனவில் நடந்ததா? சரி, நனவில் நடந்தது அப்படி என்று சொன்னால் நபியருடைய ஆத்மாவின் பிரயாணமா அது உடலின் பிரயாணமா? விளங்கிட்டா? ஆத்மாவின் பிரயாணமா அது உடலின் பிரயாணமா? இப்படியெல்லாம் எனது கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றன. அழகான சிறந்த முடிவு என்னவென்று சொன்னால் நமது கற்பனைகளை நம்முடைய சிந்தனைகளை அதில் நுழைக்காமல் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு இதெல்லாம் என்னது அசாத்தியமான விஷயங்கள் அல்ல, மிகவும் இலகுவான விஷயங்கள் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆத்மாவுடனும் உடலுடனும் என்ன செய்தார்கள் மிஃராஜில் அழைத்து செல்லப்பட்டார்கள் என்ற கருத்து தான் சரியானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முன்னுரையோடு குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இந்த இஸ்ரா மிஃராஜ் பற்றி சொல்லக்கூடிய விஷயங்களை முதலாவது என்ன செய்திருவோம் பார்த்துருவோம். அதுக்கு பின்னால் அந்த சம்பவத்தை நான் கோர்வையாக சொல்கிறேன். காரணம் வந்து இந்த செய்தி வந்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நபித்தோழர்களால் அறிவிக்கப்பட்ட செய்தி. எது இஸ்ரா மிஃராஜ் என்பது 20க்கும் மேற்பட்ட நபித்தோழர்களால் அறிவிக்கப்படுகின்ற செய்தி. அப்போ எப்படி இருக்கும்? ஒருவர் கொஞ்சமாக அறிவிச்சிருப்பார், இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செஞ்சிருப்பாங்க விரிவாக அறிவிச்சிருப்பாங்க. விரிவாக அறிவித்தவர் மாணவர்களில் ஒரு சிலர் என்ன செஞ்சிருப்பாங்க மனிதன் அடிப்படையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அதனால் உங்களுக்கு நான் அப்படியே சொல்ல முடியாது. கோர்வையாக என்ன செய்கிறேன் அதில் சொல்லி காட்டுகிறேன். முக்கியமான பலகீனமான விஷயங்களை மட்டும் என்ன செய்வேன் நான் சுட்டி காட்டுவேன். காரணம் இதில் ஏராளமான பலகீனமான செய்திகள் என்ன செய்கின்றன இடம்பெற்றிருக்கின்றன. இந்த முன்னுரையோடு இப்போ குர்ஆனில் வரக்கூடிய வசனத்தை பாருங்கள். சூரா இஸ்ராவில் ஆரம்பமாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், சுபஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாதினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அல்லாஹு தஆலா சொல்கிறான், சுபஹானல்லதி, சுபஹானண்ட என்ன தூய்மையானவன், தஸ்பீஹ் செய்கிறது, சுபஹான் தூய்மையானவன், அல்லதி அஸ்ரா பிஅப்திஹி தனது அடியானை இரவில் அழைத்து சென்ற இறைவன் தூய்மையானவன், லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, எங்கே இருந்து மினல் மஸ்ஜிதில் ஹராம் புனிதமான மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து இலல் மஸ்ஜிதில் அக்ஸா புனிதமான மஸ்ஜிதுல் ஹராமில் எத்தனை சிலை இருந்தது? அப்போ 360 சிலை இருந்தது. 360 சிலையோடு உள்ளதை அல்லாஹ் புனிதம் என்று சொல்கிறானா அசலை புனிதம் என்று சொல்கிறானா? அந்த அசலை என்ன செய்கிறான் புனிதம் என்று சொல்கிறான். இப்போ மினல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அல்லாஹு தஆலா அழைத்து சென்றான். மஸ்ஜிதுல் அக்ஸா எங்கே இருக்குது? பலஸ்தீனில். பலஸ்தீனுடைய தலைநகராக எது இருந்தது சரியான இந்த 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 இதை குறித்து சொல்கிற இடம் குதுஸ். விளங்கிட்டா? குதுஸில் தான் என்ன செய்கிறது இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறது. அன்றும் இன்றும் 14 கதவுகள் அதுக்கு என்ன செய்யுது மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்குது. நான் மஸ்ஜிதுல் அக்ஸா பற்றி நம்ம தனி தலைப்பாக என்ன செய்யணும் பேசணும். மஸ்ஜிதுல் அக்ஸா 14 கதவுகள் உள்ள ஒரு இடம். அதில் வந்து சிலவைகள் என்ன செய்கின்றன இந்த யூதர்களுடைய செயல்பாடுகளால் மூடப்பட்டு எரிக்கப்பட்டு 4 மிதனாக்கள் உள்ளன. அதான் சொல்லக்கூடிய 4 மிதனாக்கள், 4 திசைகளில் 4 அதான் சொல்லக்கூடிய இடம் இருக்கின்றன. அது மாத்திரமல்ல நாங்கள் வந்து ஒரு பலஸ்தீன் மஸ்ஜிதுல் அக்ஸான்னு ஒரு ஃபோட்டோ பார்ப்போம். அது பலஸ்தீன் மஸ்ஜிதுல் அக்ஸா அல்ல, குப்பத்து சஹ்ரா, அதாவது ஒரு 5 மூலை வடிவமான ஒரு ஃபோட்டோ பார்ப்போம் கோல்டாக. இது வந்து குப்பத்து சஹ்ரான்றது. மஸ்ஜிதுல் அக்ஸா என்றது வந்து ஒரு நீல் வடிவமான ஒரு பள்ளி வாயில் இந்த பகுதியில் என்ன செய்யும் ஒரு சின்ன மினாரா மாதிரி என்ன செய்யும் ஒரு பகுதி இருக்கும். இதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நாம் என்ன செய்தோம் அழைத்து சென்றோம். அல்லது பாரக்னா ஹவுலஹு, அதற்கு சூழ நாம் என்ன செய்திருக்கிறோம் பரக்கத்து செய்திருக்கிறோம். அதற்கு சூழ நாம் பரக்கத்து செய்திருக்கிறோம். அது யூதர்களுக்கும் மஸ்ஜிதுல் ஹராம் முஸ்லீம்களுக்கும் என்பதல்ல, மஸ்ஜிதுல் ஹராமும் மஸ்ஜிதுல் அக்ஸா எல்லாமே முஸ்லீம்களுக்குரியதுதான் என்பதை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் அதில் சுட்டி காட்டுகிறான். லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவ ஸமீஉல் பஸீர். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றது எதற்கு? எமது அத்தாட்சிகளை அவருக்கு நாம் காட்டுவதற்காக. எமது அத்தாட்சிகளை காட்டுவதற்காக. அல்லாஹு தஆலா கேட்பவன் பார்ப்பவன். இது சூரா இஸ்ரா அல்லாஹு தஆலா சொல்லி காட்டக்கூடிய வசனம். அடுத்தது மிஃராஜோட சம்பந்தப்பட்ட இன்னொரு சூரா என்ன? யாருக்கு தெரியும் மிஃராஜோட சம்பந்தப்பட்ட இன்னொரு சூரா? சூரத்துன் நஜும். சூரத்துன் நஜும், ஒன் நஜுமி இதா ஹவா
மா தல்ல சாஹிபுக்கும் வமா ஹவா வமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. வன்னஜுமி இதா ஹவா, நட்சத்திரம் விழுந்து விடுகின்ற பொழுது அல்லது மறைந்து விடுகின்ற பொழுது அதன் மீது சத்தியமாக, மா தல்ல சாஹிபுக்கும் வமா ஹவா, உங்களது தோழர் வழி தவறவும் இல்லை, அதாவது வழிகட்டு போகவும் இல்லை, வழி தவறவும் இல்லை. ஒமாயன் திக்கு அனில் ஹவா, மனோயிச்சைப்படி அவர் பேசுவதும் இல்லை. இன்ஹுவ இல்லா வஹியு யூஹா, அறிவிக்கப்படுகின்ற வகையையே அவர் என்ன செய்கிறார், பேசுகிறார். அல்லமஹு ஷதீதுல் குவா, அவருக்கு பலம் மிக்க ஒருவர் இதை என்ன செய்கிறார், பலம் மிக்கவர், கற்றுக் கொடுக்கிறார். இதனுடைய விளக்கங்களெல்லாம் அதில் வரும். தூ மிர்ரத்தின் ஃபஸ்தவா, அவர் மிகவும் சக்தி உள்ளவர், ஃபஸ்தவா நிலை கொண்டார். அடுத்ததாக வஹுவ பில் உஃபுக்கில் அலா, அடிவானத்திலே அவர் அடிவானத்திலே நிலை கொண்டார். சும்ம தனா ஃபததல்லா, பின்னர் நெருங்கி வந்தார், மிகவும் நெருக்கமாக நெருங்கி வந்தார். ஃபகான காப கௌசைனி அவ் அதுனா, அவர் இரண்டு அம்புகளுடைய இடைவெளிக்கு அல்லது அதைவிட மிகவும் என்ன செய்தார், நெருக்கமாக இருந்தார். இதில் அதில் அதைவிட என்று வரக்கூடிய வசனத்தை வச்சு விளங்கக்கூடாது. அல்லாஹு தஆலா வந்து இதா இதாண்டு சந்தேகமாக சொல்கிறாண்டு. அரபுகளுடைய ஒரு வளமை அது, 100,000 அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் அப்படி என்பது 100,000 மேலே என்று பயன்படுத்துவதற்காக அரபுகள் பயன்படுத்துகிற ஒரு வளமை. அப்போ ஃபகான காப கௌசைனி அவ் அதுனா, இரண்டு அம்புகளுடைய அளவுக்கு அவர் என்ன செய்தார், நெருங்கி வந்தார். ஃபஅவ்ஹா இலா அபதி ஹீமா அவுஹா, அல்லாஹு தஆலா தன் அடியானுக்கு எதையெல்லாம் அறிவிக்க வேண்டுமோ அத்தனையும் வகையாக என்ன செய்தான், அறிவித்தான். மா கதபல் ஃபுஆது மாரா, உள்ளம் கண்டதை பொய்ப்படுத்தி சொல்லவில்லை, பொய்யாக சொல்லவில்லை நபியருடைய உள்ளம். அஃபத்துமாருனஹு அலா மா யரா, அவர் எதை கண்டாரோ அதில் நீங்கள் வீணாக தர்க்கிக்கிறீர்களா. வலகத் ரஆஹு நஸ்லத்தன் உஹ்ரா, அவர் இன்னொரு முறையும் அவர் இறங்குவதை கண்டார், அவர் இன்னொரு முறையும் அவர் இறங்குவதை கண்டார். இந்த சித்ரத்தில் முன்தஹா, சித்ரத்துல் முன்தஹா என்கின்ற இடத்தில், அல்லது எல்லாம் முடிகின்ற இலந்தை என்கின்ற இடத்தில், இலந்தை மர இடத்தில், சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்தில். இந்தஹா ஜன்னத்துல் மஅவா, அங்கேதான் அதாவது மனிதர்கள் அந்த நல்லவர்களுக்குரிய ஒதுங்குமிடமான சொர்க்கம் என்ன செய்கிறது, இருக்கிறது. இது யஹஷ சித்ரத மாயஹஷா, அந்த சித்ரவை இலந்தையை, இலந்தை இலை மரத்தை எது மூடுமோ அது மூடிக்கொண்ட பொழுது, சிலவைகள் என்ன செய்து அதை மூடிக்கொண்ட பொழுது, மா ஜாகல் பசரு வமா தகா, பார்வை என்ன செய்யவில்லை, தவறவும் இல்லை, எல்லை மீறவும் இல்லை. லக்கத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா, அவர் தன் இறைவனுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகளில் சிலவைகளை என்ன செய்தார், அங்கே கண்டார் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றார். இது தெளிவாக மீராஜை பற்றி பேசக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஆனால் இதில் உள்ள சில விஷயங்கள் உங்களுக்கு மூடலாக இருக்கும், நான் விளங்கப்படுத்துகின்றவர்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்ததாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் இன்னொரு இடத்துல சொல்றான், வமா ஜஅல்னர் ருயல்லத்தி அரைனாக்கு, உமக்கு நாம் காட்டிய அந்த காட்சிகள் எல்லாம் இல்லா ஃபித்னத்தன் லின்னாஸ், மக்களுக்கு சோதனையாகவும், மக்களுக்கு சோதனையாகத்தான் நாம் என்ன செய்தோம், அதை காட்டினோம். வஷஜரத்தல் மல்ஊனத ஃபில் குர்ஆன், குர்ஆனிலே சபிக்கப்பட்ட மரத்தையும் மக்களுக்கு சோதனையாகத்தான் நாம் என்ன செய்தோம், காட்டினோம். ஜக்கூம் என்ற மரத்தை அல்லாஹு தஆலா சொல்றான், ஜக்கூம் என்ற சபிக்கப்பட்ட மரத்தையும் நாம் உமக்கு சோதனையாகத்தான் என்ன செய்தோம், காட்டினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இது குர்ஆனில் வரக்கூடிய வசனங்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ நான் உங்களுக்கு மேராஜுடைய இந்த சம்பவம் சஹிஹுல் புகாரி முஸ்லிம் இன்னும் உள்ள கிரந்தங்கள் முஸ்னத் அஹமத் இருந்து தொகுத்து வழங்கப்பட்ட அந்த ஓர்டரில் என்ன செய்கிறேன், நான் உங்களுக்கு அதை இப்பொழுது விளங்கப்படுத்துகிறேன். இந்த இஸ்ரா மேராஜ் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் நபி அவர்களே இந்த விஷயத்தை என்ன செய்கிறாங்க, விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் வந்து சில சில கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றன, சில சில பலகீனமான செய்திகள் இருக்கின்றன. கருத்து முரண்பாடுகளை தேவையில்லாத இடங்களில் என்ன செய்ய மாட்டேன், ஞாபகப்படுத்த மாட்டேன், பலகீனமான செய்திகளை ஞாபகப்படுத்த மாட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜருல் அஸ்வத் இடத்திலே, இந்த ஹஜருடைய இடத்தில், அதாவது ஹிஜ்ரி இதை ஹிஜிர் ஹத்தீம் ஹிஜிர் ஹஜருல் அஸ்வதில் ஹிஜிர் கபத்துல்லா பக்கத்தில் ஹிஜிர், இந்த இடத்திலே தூங்கி கொண்டிருந்த பொழுதுன்னு ஒரு செய்தி வருது ஹரத்தில். இன்னொரு இடத்துல வந்து அதாவது உம்முஹானி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முஹானியுடைய வீட்டிலே தூங்கி கொண்டிருந்த பொழுது அப்படின்னு வருது, அதாவது அலி ரதியல்லாஹுடைய சகோதரி அந்த இடத்துல என்னது, அந்த வீட்டிலே தூங்கி கொண்டிருந்த பொழுதுன்னு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஃபர் பின் அபி தாலிபுக்கும் ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மத்தியிலும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த செய்தியில், வீட்டில் தூங்குகிற சம்பவம். இன்னொரு அறிவிப்பில் என்னது, இந்த மாதிரி அதாவது ஹிஜ்ருக்கு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு தூங்கி கொண்டிருந்த பொழுது மலக்குமார்கள் ஒரு சிலர் வருகிறார்கள், மலக்குமார்களுடைய பேச்சு சத்தம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்கிறது. இன்ன நபரா என்கின்ற பேச்சு சத்தம் என்ன செய்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறது. அப்போ இரண்டு பேருக்கு மத்தியில் உள்ள இவர் தான் என்று சுட்டி காட்டப்படுகிறது. உம்முஹானியுடைய வீட்டில் நடந்தாக வரக்கூடிய அந்த நிகழ்வில், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூரை பகுதியால் என்ன செய்தார், இறங்கினார் அப்படின்னு வருது.
கூரை பகுதியால் என்ன செஞ்சாரு இறங்கினார் என்ற அந்த செய்தி வருது. இது ஆரம்பத்தில் உள்ள ஒரு கருத்து முரண்பாடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்கிறார்கள். அந்த மலக்குமார்கள் என்ன செய்கிறார்கள், ஜம்சம் பகுதிக்கு என்ன செய்கிறார்கள், அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த இடத்திலிருந்து அதாவது வயிற்றுடைய கடைசி பகுதி வரைக்கும் என்ன செய்கிறார்கள், பிளக்கிறார்கள். நெஞ்சுடைய பகுதியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கழுத்தின் கீழ்ப்புறத்திலிருந்து அதாவது வயிற்றுடைய கடைசி பகுதி வரைக்கும் பிளக்கிறார்கள். பிளந்த பின்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயம் வெளியே எடுக்கப்படுகிறது. சுபஹானல்லாஹ், ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், இதயம் வெளியெடுக்கப்படுற காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம். இதயம் வெளியெடுத்து வைத்துவிட்டு எல்லா வேலையும் செய்துவிட்டு இதயத்தை திருப்பி ரீப்ளேஸ் பண்ணுற ஒரு காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம். ஆனால் இது அந்த காலத்திலே நபித்தோழர்கள் என்ன செய்து விட்டார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மைப்படுத்தி விட்டார். ஈமானில் யார் அதிகமானவர்கள், அவர்கள். அப்போ இதயம் வந்து வெளியெடுக்க வைத்தப்படுற காலத்தில் உள்ள நம்ம மக்களை என்ன செய்கிறார்கள், இது எப்படி இருக்கும் என்ற இன்னும் சில கேள்வியெல்லாம் என்ன செய்கிறது, இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு என்ன, அந்த கேள்வி எதுவுமே இல்லை, நம்பினார்கள். அப்போ இதயம் வெளியே எடுக்கப்படுகிறது. இதயம் வெளியே எடுக்கப்பட்டு அதாவது இதயத்திலே அந்த செய்தியில் எப்படி வருதுன்னா, ஒரு பித்தஸ்தி மின் தஹப், தங்க பாத்திரம் கொண்டு வரப்படுகிறது. மும்தலி பில் ஈமான், ஈமானால் நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரம் கொண்டு வரப்படுகிறது. கொண்டு வரப்பட்டு அந்த ஈமான் என்ன செய்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயத்திற்குள் வைக்கப்படுகிறது, நிரப்பப்படுகிறது. நிரப்பப்பட்டு அது மூடப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயம் எங்கே இருந்ததோ அங்கே என்ன செய்கிறது, அதாவது நிரப்பப்படுகிறது. அந்த இடத்துல என்ன செய்கிறது, வைக்கப்படுகிறது. இதே செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய வயது காலத்தில் என்ன செய்கிறது, ஒரு முறை இதே மாதிரி இதயம் பிளக்கின்ற ஒரு சம்பவம் நடந்தது. ஆனால் அதில் என்ன நடக்கும் என்றால், ஒரு சின்ன இரத்த கட்டி வடிவத்தில் உள்ள ஒரு இடத்தை என்ன செய்வாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுப்பார்கள். ஹாதா நசீபு ஷைத்தான் மின்க், இதுதான் ஷைத்தானுக்கு உங்களுடைய இடம், ஷைத்தான் உங்களை வந்து அதாவது விளையாடுகின்றன, இதுதான் என்று அது நீக்கப்பட்டது என்ற செய்தி என்ன செய்கிறது, வருகிறது. அப்போ அந்த சம்பவம் வேறு, இந்த சம்பவம் வேறு. இது ஈமானால் நிரப்பப்படுகிறது. திருப்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடற்பகுதியில் மீட்டப்பட்டு மூடப்படுகிறது. இப்போ பாருங்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உலகத்தில் ஒரு அற்புதமான விஷயத்தை செய்ய போகிறானாக இருந்தாலும் அதற்குரிய காரண காரியங்களோடு என்ன செய்கிறான், சரி அல்லாஹு தஆலா நினைச்சானு என்ன செய்யலாம், இதயம் பிளக்காமலேயே இதயத்தை வெளியெடுக்காமலேயே என்ன செய்யலாம், ஈமானால் நிரப்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த அற்புதத்தை செய்திருக்கலாம். ஆனால் ஒரு காரண காரியங்களோடு மனிதர்கள் சிந்திக்க வென்ற வண்ணத்தான் என்ன செய்கிறது, அது நிகழ்த்தப்படுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, அப்போ இதற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இதயத்தில் ஈமானால் நிரப்பப்பட்ட அந்த இதயம் அதாவது திருப்பி ரீப்ளேஸ் பண்ணப்பட்ட பின்னால், அந்த இடத்துல வைக்கப்பட்ட பின்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு வாகனம் கொண்டு வரப்படுகிறது. இந்த வாகனத்துடைய பேர் என்ன, புராக், பெரிய காஃப் வரக்கூடியது, சரியா, புராக். பர்க் என்ற அரபில் என்ன, மின்னல், பர்க் என்று சொல்றது மின்னல். புராக் என்கின்ற வாகனம் கொண்டு வரப்படுகிறது. அந்த வாகனத்துடைய சைஸ் எவ்வளவு இருக்கும், நம்மள நிறைய பேர் என்ன கற்பனை பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னால், கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வாகனம், அது இனி இல்லைன்ற அளவுக்கு பெரிய ஒரு வாகனம் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிறான். ஆனால் உண்மையிலே அந்த வாகனத்தை பற்றி சொல்லப்படுகிற செய்திகள் எல்லாம், இந்த மிஃராஜுடைய செய்திகளாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நவீன உலகத்தில் நம்ம வந்து இது ஒரு அதாவது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பெரிய ஒரு உச்சகட்ட ஒரு ஆயத்தை இந்த உலகத்துக்கு இன்றைக்கு வைத்திருக்கிறான் என்பதற்கு ஒரு பெரிய ஒரு செய்தி அது. அன்புள்ள சகோதரர்களே, அந்த வாகனம் கோவேரி கழுதையை விட சிறியதாகவும் கழுதையை விட பெரியதாகவும் இருந்தது. இவ்வளவுதான், அப்ப எவ்வளவு சைஸ் இருக்கும், சாதாரண ஒரு குதிரையுடைய சைஸ், அவ்வளவுதான், சாதாரண ஒரு குதிரையுடைய சைஸ் தான் அது. இது எந்த காலத்துல வேணும் நம்ம யோசிக்கலாம், நம்ம பெரிய பிரயாணம் போறதுக்கு பெரிய வண்டி இருக்கணும்ன்றது ஒரு அதாவது நவீனத்தை காணாத மக்களால் என்ன செய்யலாம், அப்படி யோசிக்கப்படலாம். ஆனா நபித்தோழர்கள் கூட அப்படி யோசிக்கல, நபித்தோழர்கள் ஈமான் அடிப்படையில் என்ன செஞ்சிட்டாங்க, நம்பிட்டாங்க. இன்றைக்கு எந்த வாகனத்துல நம்ம வாகனத்துக்கெல்லாம் போறோம், சாதாரண வாகனத்தில் என்ன செய்கிறோம், வாகனத்துக்கெல்லாம் மின்னல் வேகத்தில் போயிடுறோம். சாதாரண வீதியில் ஓடுகின்ற வாகனங்களை விட நிம்மதியாக தூங்குகிற வாகனம் எது, மேலுக்கு போகிற வாகனம் தான். அந்த அளவுக்கு என்ன வசதிகள், எல்லா வாய்ப்புகளும் சொல்லப்பட்ட ஒரு இடம் தான் அது. கீழே போகிற வாகனத்தில் என்ன சொல்லுவாங்க, போகிற நேரத்தில் எந்த கம்யூனிகேஷன் இருக்கக்கூடாது, ஆக்சிடென்ட் ஆகிடும், பின்னால் உள்ளவர் பேசலாம். ஆனால் அங்கே என்ன, பின்னால் உள்ளவர் பேசக்கூடாது, யார் பேசலாம், யார் பைலட்டாக இருக்கிறோம் அவர் தாராளமாக என்ன செய்யலாம், பேசலாம் என்ற அளவுக்கு வசதியான ஒரு காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம், இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புராக்கி என்ற வாகனம் வந்து
சிறிய ஒரு வாகனம், கோவேரி கழுதையை விட சிறியதாகவும் கழுதையை விட ஒரு பெரிய, அப்போ அளவில் பெரிய என்ன வித்தியாசம் இல்லை. இப்படி ஒரு வாகனம் அந்த அளவுக்கு சைஸில் ரசூலாங்க வர்ணிக்கிறாங்க, இவ்வளோதான் அதோட அளவு இருந்தது. ஆனால் அது வந்து காலை வைத்தான் என்று சொன்னால் எல்லா ஹாஃபிரஹு, அந்த செய்தியில் எப்படி எல்லா ஹாஃபிரஹு இந்த முன்தஹா தரஃபிஹி, அதனது பார்வை எங்கே முடியுமோ அந்த இடத்துக்கு தாண்ட காலை என்ன செஞ்சிடும், போயிடும். வேகம் என்ன செய்து, மின்னல் வேகத்தில் எரிக்கும். அந்த வாகனம் வந்து சிறியதாக இருந்தாலும் அதனுடைய கால் அதை எங்கே வைக்கும், ஹாஃபிர அந்த காலன்று சொல்கிற அந்த லாடம் கட்டின அந்த இடத்தை எங்கே கொண்டு போய் வைக்கும், தன் பார்வையுடைய முடிவுக்கு என்ன செய்யும், கொண்டு போய் வைக்க. அவ்வளோ வேகமாக இருக்கும், அவ்வளோ வேகமான ஒரு வாகனம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அது கொண்டு வரப்பட்ட நேரத்தில் முல்ஜமன் முஸ்ரஜன், எப்படி கொண்டு வரப்பட்டது, கடிவாளம் இடப்பட்டு, கடிவாளம் இடப்பட்டு, சாய்மணம் இடப்பட்டு தான் அந்த வாகனம் என்ன செய்கிறது, கொண்டு வரப்படுகிறது. கடிவாளம் இடப்பட்டு, சாய்மணம் இடப்பட்டு. அப்போ பாருங்கள், அல்லாஹ்வுத்தால ஒரு அற்புதம் நிகழ்த்துகிற நேரத்தில் கூட எல்லாமே மனிதர்களுக்கு புரிகின்ற வண்ணம் காரண காரியங்களோடு தான் என்ன செய்து நடக்கிறது. இல்லைன்னா அந்த வாகனத்தில் நபிமார்களை தவிர வேறு யாரும் பிரயாணம் போவது இல்லை. அப்போ அதில் இல்ஜாம் தேவையில்லை. அல்லாஹ்வுத்தால நபிமார்களுக்கென ஏற்படுத்திய ஒரு வாகனம் அது. இப்போ இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாகனத்தில் ஏறுறாங்க. ஏற நேரத்தில் நபி அவர்களை ஏற விடாமல் அந்த வாகனம் என்ன செய்து கடுமையாக நடந்து கொள்ளுது. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அபி முஹம்மதின் தஃப் அலுஹாதா, முகம்மதோட எப்படி நடந்து கொள்கிறாய் அப்படி என்று சொல்லி ஜிப்ரீல் என்ன செய்கிறாங்க, அதை அதட்ன மாதிரி கேட்டு ஃபமா ரகிபக அஹதுன் அக்ரம அலல்லாஹி மின்ஹும், இதுவரைக்கும் ஏறியவர்களில் சங்கையான இது போன்ற ஒரு மனிதர் உன் இதில் என்ன செய்யலை, உன் முதுகில் ஏறியது கிடையாது. அந்த நேரத்தில் இந்த ஃபர்ஃபத்ல அரக்கன், வியர்வை வழிகின்றவன் அதை என்ன செஞ்சது, அடங்கியது என்று சொல்லி ஒரு செய்தி என்ன செய்கிறது வருகிறது. பின்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறுகிறார். அப்போ அதோட அர்த்தம் என்ன, நபிமார்கள் சில அற்புத பிரயாணங்களுக்காக ஏறி பிரயாணம் செய்த ஒரு வாகனம் என்றது என்ன செய்து அதில் இந்த விளங்கு. இல்லைன்னா இதுக்கு முன்னால் யாருமே இது போன்ற சங்கையானவர் ஏறியது இல்லைன்னு அர்த்தம் என்ன, நிறைய பேர் ஏறி இருக்கிறாங்க, இந்த அளவுக்கு கண்ணியம் மிக்க ஒருவர் ஏறியது இல்லைன்னு அர்த்தம். கண்ணியமானவர்கள் தான் ஏறுகின்ற வாகனம் அது, இது போன்ற கண்ணியமானவர்கள் ஏறியது இல்லை என்று அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் அழைத்து செல்லப்படுகிறார்கள். நபி அவர்கள் அதாவது பைத்துல் மக்தீஸை நோக்கி அதில் வேகமாக அழைத்து செல்லப்பட்டார்கள். ரசூலாங்க எப்போ போய் சேர்றாங்க, இரவில் ஆரம்பித்த பிரயாணம் எத்தனை வாரத்துக்கு பின்னால் போய் சேர்றாங்க, அதே இரவில் என்ன செஞ்சிட்டாங்க, அதிலே இரவில் சில செகண்ட்களை ரசூலாங்க என்ன செய்து விட்டார்கள், அந்த இடத்துக்கு போய்விட்டார்கள், அதே இரவிலே போய்விட்டார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரயாணத்தின் பொழுது அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டார்கள் என்று செய்தி வருகிறது. எங்கே போகிற வழியில், பைத்துல் மக்தீஸுக்கு முன்னால், பைத்துல் மக்தீஸுக்கு முன்னால் அதாவது அங்கே அடைவதற்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு மணல் குமியலுக்கு பக்கத்திலே கண்டார்கள் அப்படின்னு வருது. அதாவது கதீபுல் அஹ்மர், சிவந்த மணல் குமியல் என்று வருது. அதற்கு பக்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டார்கள், ஃபீ கப்ரிஹி யுஸல்லி, அதாவது அவரது கபரில் தொழுது கொண்டிருக்கின்ற வண்ணம் கண்டார்கள், அவரது கபரிலே தொழுது கொண்டிருக்கின்ற வண்ணம் கண்டார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து கபரில் தொழுகிற செய்தி ஒரே ஒரு இடத்துல தான் கேட்டுக்கிறோம். எங்கே கேட்டோம், சாபித்தல் புண்ணியானியா, சாபித்தல் புனானி அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த கபரில் தொழுது கொண்டிருந்தார்கள், ஒரு பெரிய ஒரு கல் வந்து உளுந்து உடஞ்சது உள்ளுக்கு பார்த்தன்ற செய்தி என்ன செய்தோம், நம்ம பார்த்தோம் அத்த தாலியமுடைய நூலில். ஆனால் வந்து ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், அது வந்து கட்டுக்கதை. இரண்டாவது வந்து தாபீன்களுடைய தொழுகையெல்லாம் வகையில் அறிவிக்கப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. அடுத்தது இந்த கல் விழுந்து பார்க்குற அளவுக்கு வந்து என்னது, அது என்ன இந்த பலகையால் மறைக்கப்பட்டது காரணம் இல்லை, நம்மளுக்கு விளங்காது. நம்ம என்ன நினைக்க, அந்த செய்தி என்ன சொல்லுது, பலகையால் மறைக்கப்பட்டதான் காரணம், நம்மளுக்கு விளங்காது, பலகையை திறந்தா என்ன செஞ்சிடலாம், பார்த்துடலாம். அப்படி இல்லை, இது நம்ம எங்கே இருக்கிறோம், அதாவது ஒரு பரிசக்கூடிய வாழ்க்கையில் இருக்கிறோம், அது என்னத்தை திறந்தாலும் என்ன செய்யாது, விளங்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது காட்டப்படுகிறது. நபிமார்கள் வந்து கபர்களில் வணக்கம் புரிவார்கள் என்கின்ற செய்தி என்ன செய்கிறது, இதில் ஒரு நம்மளுக்கு புரிகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி தொழுகின்ற வண்ணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பிரயாணத்தில் காண்றாங்க, அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நீங்கள் மூன்று இடத்துல ரசூலாம் காணுவாங்க இதில், சரியா, அந்த போகிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டார்கள். பின்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மக்தீஸுக்கு போய் சேர்றாங்க. பைத்துல் மக்தீஸுக்கு போய் எனக்கு வந்து இடையில வந்து இது நிறுத்தாமல் நான் விஷயத்தை தொடர்ந்தே கதை மாதிரி கொண்டு போயிடலாம், ஆனால் சில தெளிவுகள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் செய்கிறேன், நான் குறிப்புகள் நான் சொல்லிக்கொள்கிறேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மக்தீஸை என்ன செய்கிறார்கள், அடைகிறார்கள். அடைந்து நபி அவர்கள் அந்த வாகனத்தில் செய்கிறாங்க, ஃபரபத்துஹு பில் ஹல்கத்தில்லத்தி யர்பித்து பிஹில் அம்பியா, நபிமார்கள் இந்த வாகனத்தை எங்கே கட்டுவார்களோ அந்த இடத்துல, அந்த அந்த வட்டமான இடத்துல நான் என்ன செய்தேன் கட்டி, அந்த ஹல்காவில் நான் என்ன செய்தேன் கட்டினேன் அப்படின்னு வருது. அப்போ நபிமார்கள் அந்த இடத்துல இந்த வாகனத்தை என்ன செய்வார்கள்,
கட்டுவார்கள் என்ற செய்தி அதிலிருந்து வளர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுறாங்கடா அந்த வாகன ரசூலுங்களுக்கு எவ்வளவு கண்ட்ரோல் ஆயிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ட்ரோல் ஆயிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுறாங்க கட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளிக்குள்ள நுழைறாங்க போய் இரண்டு ரக்அத்துக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள் இஸ்லாமிய சமுதாயம் உருவாகிய பின்னால் முதல் முதலில் பைத்துல் மக்தஸில் தொழுத மனிதர் யாரு அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு ரக்காத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிறார்கள் தொழுது விட்டு வருகின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ட்ரே கொண்டு வராங்க நபி அவர்களுக்கு விருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க ஒரு தட்டு கொண்டு வருகிறார்கள் அந்த தட்டில் வந்து அதாவது மூணு இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன ஒன்று பால் இரண்டு சாராயம் ஹராமாக்கப்பட்ட சாராயத்தை எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வருவாங்க ஹராமாக்கப்பட்ட சாராயத்தை எப்படி கொண்டு வருவாங்க சாராயம் அப்போ ஹராமா சாராயம் அப்போ ஹராமாக இருந்ததா இல்லை விளங்கிட்டு அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்துக்கு சாராயம் ஹராமாக இருக்கவில்லை இதை வந்து என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கொண்டு வராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ சாராயத்தை விரும்பினால் எடுக்கலாம் இன்னும் எடுக்கலாம் அதாவது பாலை விரும்பினாலும் எடுக்கலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை என்ன செய்கிறாங்க விரும்புகிறாங்க நபியுடைய தபியத்தை என்ன ஈமானின் பக்கம் சாய்வதுதான் ஷைத்தானியத்தின் பக்கம் சாய்வது அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை எடுத்து குடிக்கிறான் ஃபகால ஜிப்ரீல் இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் இக்தர்தல் ஃபித்ரா இயற்கையை தேர்ந்தெடுத்தீர்கள் பால் தான் மனித வாழ்க்கையின் இயற்கையோடு ஒட்டி போகிறது சாராயம் மனித வாழ்க்கையை செயற்கையான லைவுக்கு என்ன செஞ்சிடும் கொண்டு போயிடும் இயற்கையை நீங்கள் என்ன செய்தீர்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் இதோடு என்ன செய்கிறது இஸ்ராவுடைய சம்பவம் என்ன செய்கிறது முடிவடைகிறது இப்போ என்ன மிச்சம் மியராஜ் அப்போ இஸ்ராவுடைய சம்பவத்துக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மியராஜ் அதாவது அழைத்து செல்லப்படுகிறார்கள் அதே இரவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு மேல் செல்கிறார்கள் எப்படி இருக்கும் அந்த பிரயாணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு கண்ணியமிக்க கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு பிரயாணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு எங்கே செல்கிறார்கள் மேலே செல்கிறார்கள் சாதாரண தூரமா அன்றைக்கு சாதாரண தூரமாவது அந்த மக்கள் போய்ப்பாங்களா இன்றைக்காவது ஒரு விமான இல்லை இன்னும் சொல்ல போனால் ரொக்கெட் இல்லையெல்லாம் என்ன செய்யுது இருக்குது அதையெல்லாம் இன்றைக்கு என்ன ஸ்பேஸ் ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஒரு விண்வெளி ஆய்வு கூட அமைச்சு அதுக்குள்ள கொஞ்சம் பேர் வாழ்ந்து கண்டிக்கிறாங்க இப்போ இந்த லெவலில் இன்றைக்கு இருக்குது ஆனால் அன்றைக்கு அந்த அளவுக்கு கூட என்ன செய்யலை மனிதன் போயிருக்கவில்லை மனிதனுடைய அதாவது அந்த சாதாரண வளிமண்டல எல்லையை கூட என்ன செய்யலை தாண்டி இருக்கவில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக உயர்ந்த தூரத்துக்கு என்ன செய்கிறார்கள் அதில் போகிறார்கள் எவ்வளோ வேகம் இருந்திருக்கணும் அந்த அளவுக்கு வேகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரயாணம் என்ன செய்கிறது நடக்கிறது இதில் வந்து சில முஅ்தஸிலாக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பிரயாணத்தை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் ஒன்று பண்ணுறாங்க இந்த உடலோடு எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி வேகமாக போயிருக்கலாம் அழைத்தது யார் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அழைத்தது யார் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்போ இந்த மாதிரி நேரத்தில் திருப்பி ஒரு கேள்வி கேட்கலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு எரியப்பட்டார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் எரியப்பட்டார் என்ன ரொக்கெட்டில் இறங்க உலகத்துக்கு வந்து இறங்கினாங்க எந்த உடம்போடு வந்தாங்க இதே உடம்போடு தான் என்ன செய்தார்கள் உலகத்திற்கு வந்தார்கள் இப்போ அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை நாடுறான்னு சொன்னால் என்ன செய்யலாம் அதை அல்லாஹு தஆலா இலகுவாக செய்து முடிப்பான் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துக்கு உயர்த்தப்பட்டார் எப்படி உயர்த்தப்பட்டார் இதே மாதிரி தானே உயர்த்தப்பட்டார் அப்போ அந்த அற்புதங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இது அல்லாஹ்வுடைய சக்தியோடு பேசிக்கொண்டிருக்கிறோம் மனிதன் சக்தியோடு என்ன செய்யலை பேசலை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாடினால் அதற்கேற்ற மாதிரி என்ன செய்வான் அதை அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயார்படுத்துவான் இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் வானத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு பின்னால் முதலாவது என்ன அஸ்ஸமா உத்துன்யான்னு சொல்வார்கள் அஸ்ஸமா உத்துன்யா அப்படின்னா என்ன பூமியுடைய வானம் பூமியுடைய வானம் அல்லது கீழ்வானம் உள்ளியாண்டா மேலே துன்யாண்டா கீழேன்னு அர்த்தம் அப்போ கீழ்வானத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள் அந்த அழைத்து சொல்லப்பட்டனே வானங்களை பொறுத்த வரைக்கும் வானம் எப்படி இருக்கிறது என்பது பற்றி நமக்கு தெளிவான இந்த செய்திகளும் இல்லை வானத்துடைய அந்த தன்மை என்ன அதை பற்றியெல்லாம் இல்லை ஆனால் வானத்திற்கு கதவுகள் இருக்கின்றன அந்த கதவுகள் எப்படி என்ற செய்தி இல்லை வானத்துக்கு கதவு ஒரு வானத்துக்கு ஒரு கதவு தான் நினச்சிடக்கூடாது ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சத்தம் கேட்கிறது அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க ஹாதா பாபு மின சமா இது வானத்தில் உள்ள ஒரு கதவு இதுக்கு முன்னால் திறக்கப்படவே இல்லை என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு அர்த்தம் என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை முறை இறங்குறாரு வாராரு போறாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீராஜ் பேட் வந்திருக்கிறாங்க இதுக்கு முன்னால் திறக்கப்படவே இல்லாத வானம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொல்கிறாங்க மீராஜுக்கு புறம் வேறொரு சம்பவத்தில் அப்படின்னு அர்த்தம் என்ன வானத்திற்கு ஒரு ரூட் இல்லை பலவிதமான வழிகள் என்ன செய்கின்றன கதவுகள் இருக்கின்றன அப்போ கதவு பல கதவுகள் ஒரு வானத்துக்கு இருக்கிறது இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வானத்துக்கிட்ட போன உடனேயே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் வானம் மலக்குமார்களுடைய வேலைகள் இதற்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய அந்த அரசுக்கும் இடையில் பல என்ன
பல இடைவெளிகள் இருக்கிறன, பல தூர இடைவெளிகள் இருக்கின்றதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். மலக்குமார்களுக்கு சில காரியங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்குன்னு அவைகள் அவர்கள் ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கேற்ப முதலாவது வானம் பாருங்க, முதலாவது வானத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட திருப்பி போவதற்கு எவ்வளவு அந்த லோ இருக்கேன்னு பாருங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த வானத்துக்குரிய கதவுக்குரிய பொறுப்பாளரிடத்தில் இஃப்தஹ், திறங்க என்று சொல்லப்படுகிறது. அப்ப கேட்கிறாங்க, மன்ஹாதா, யார் இது? கால ஜிப்ரீல். அந்த இடத்துல யாரு? ஜிப்ரீல். கால ஹல்மா அஹத், உங்களோடு வேற யாராவது இருக்கிறார்களா? இந்த நேரத்தில் உங்களோடு வேற யாராவது இருக்கிறார்கள். கால நாம், கால வமம்மாக், யார் உங்களோடு இருக்கிறார்? கால மாய் முகமது, என்னோடு முகமது சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் இருக்கிறார்கள். கால வக்கது உருசிலேலை, அவர் அல்லாவுடைய தூதரா? ஜிப்ரீல் கேட்குறாங்க, எப்படி அவர் அல்லாவுடைய தூதரா? கால நாம், கால மர்ஹபம் பிஹி, நியமல் மஜி, மர்ஹபன், வரட்டும். அல்ல ரஹப் என்னது? விசாலமாகட்டும், வரட்டும், சிறந்த ஒரு சந்திப்பு இது, சிறந்த ஒரு வருகை இது, வரட்டும். ஃபஃபதஹ், அதுக்கு பின்னால் கதவு என்ன செய்கிறது? திறக்கப்படுகிறது. லஹவுல வலா குவத்தை இல்லா பில்லா சுபஹானல்லாஹ், ஒரு அற்புதமான இறைவனுடைய ஒரு ஆட்சி. அப்போ அன்புள்ள சகோதர, அதுக்கு பின்னால் கதவு திறக்கப்படுகிறது. ஃபலம்மா ஃபதஹ அலவுனஸ்ஸமா, அவர் அதை திறந்தவுடன் அலவுனஸ்ஸமா அத்துன்யா, அதாவது முதல் வானத்தை நாம் தாண்டி விட்டோம், முதல் வானத்தை நாம் தாண்டி விட்டோம். தாண்டியவுடன் ஃபைதா ஃபீஹி ரஜுலுன் காயித், வானத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஏராளமான காட்சிகள் இருக்குன்னு, சாதாரண ஒரு இடம் அல்லது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ட காட்டப்பட்ட காட்சிகள் மட்டும்தான் ரசூலாங்க சொல்லுவாங்க. அதனால் முதல் வானமே இதுக்கு தாண்டி எல்லா நிகழ்வுகளையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, விளங்கக்கூடாது. நபியர்களுக்கு எது காட்டப்பட்டதோ அதுதான் விளங்கணும். ஒருவர் சொல்கிறாரு, நான் அமெரிக்கா போனேன், லாஸ் ஏஞ்சல்ஸில் பார்த்தேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? அமெரிக்காவிலே லாஸ் ஏஞ்சல்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம் அல்ல. அவர் கண்டதை என்ன செய்கிறாரு? அவர் சொல்கிறார், அவ்வளவுதான். அதே மாதிரி என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த விஷயத்தில் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா டோட்டல் வானமே அதுதான் நம்ம கட் பண்ண வரக்கூடாது. நிறைய பேருக்கு அப்படி இருக்குது, முதல் வானம் ஃபுல்லாக இந்த நபி மட்டும்தான் என்ன செய்வார், இருப்பார். அப்படி இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காட்சி காட்டப்படுகிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாம் வானத்துக்குள்ளே போன உடனேயே ஒரு மனிதர் இருக்கிறார். ரசூல்லாங்க எப்படி சொல்கிறாங்க பாருங்க, ஃபஇதா ரஜுலுன் காயித், ஒரு மனிதர் இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற விதமே அழகு. அந்த மனிதர் யார்னு ரசூலாங்களுக்கு மீராஜ் போயிட்டு வரக்குள்ள தெரியுமா இல்லையா? அப்போ ரசூலாங்க எப்படி சொல்லியிருக்கலாம், இந்த நபியை நான் கண்டேன் என்று சொல்லிக்கலாம். ஆனால் ரசூலாங்க எப்படி சொல்கிறாங்க, ஒரு மனிதர் இருக்கிறார். கண்ட உடனே ரசூலாங்க சொல்கிறாங்க, ஒரு மனிதர் இருக்கிறார், இருந்து கொண்டு இருக்கிறார். அலா யமீனிஹி அஸ்விதா வ அலா யசாரிஹி அஸ்விதா, அவருடைய வலதுபுறம் அதாவது சமூகங்கள், இடதுபுறம் சில சமூகங்கள், அதாவது டோட்டல் மனித சமூகம். அப்போ அது அல்லாஹு தஆலா எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு எந்த அமைப்பில் காட்டினாரோ அதில் வரல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்க்குறார், அவர் என்ன மாதிரி நடந்து கொள்கிறார்னு. அவர் வந்து இதா சரஃப வஜ்ஹு கிபல யமீனிஹி, வலது பக்கம் திரும்பினார்னா சிரிக்கிறார், இடது பக்கம் திரும்பி பார்த்தார்னால் அழுகிறார். அப்போ ஃபகுல்து லி ஜிப்ரீல், நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்த கேட்டேன், மன் ஹாதா, யார் ரசூலுல்லாஹ்வோட தோழமையோட போகிறாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எந்த வடிவத்தில் போகிறாரு? அசல் வடிவத்தில் அல்ல, மனித வடிவத்தில் என்ன செய்கிறாரு? போகிறாரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறான் ஜிப்ரீல்ட்ட, மன் ஹாதா, இவர் யார்? கால ஹாதா அபு க ஆதம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய அறிவு எவ்வளோ இருக்கும், இதான் அவங்களுடைய தந்தை ஆதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சில கடமைகளுக்காக எடுக்கிறான். அந்த காட்சிகள் எல்லாத்துக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு வர்றது யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், ஹாதா அபூக்க ஆதம், இதான் உங்களது தந்தை ஆதம். வஹாதிஹில் அஸ்விதான் யமீனிஹி வஷிமாலிஹி நசபு பனிஹி, இந்த வலதுல இடதுல இருக்கலாம் அவரது சந்ததிகள். ஃபஹுல் யமீனி மின்ஹும் அஹ்லுல் ஜன்னா, வலதுல இருப்பவர்கள் சொர்க்கவாதிகள். வல் அஸ்விதா அல்லத்தியான் ஷிமாலி அஹ்லுல் நார், இடதுல இருப்பவர்கள் நரகவாதிகள். ஃபைதா நதரான் யமீனிஹி லஹிக் வைதா நதர கபல ஷிமாலிஹி பகா, வலது பக்கம் திரும்பினால் அவர் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறார், இடது பக்கம் திரும்பினால் கவலைப்பட்டு அழுகிறார். ஆனால் இந்த வேதனையை வந்து நம்ம வந்து உணர்ந்து கொள்ள மாட்டோம். அதனால் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட பிள்ளைகள் கண்முன்னால் வேதனைப்படுவதையோ கஷ்டப்படுவதையோ உங்களோட வயோதிப வயதில் காண்றீங்க, ஆனால் உங்களால் எந்த வகையிலையும் சம்பாதிச்சு கொடுக்க முடியாது, கவலைப்படுவீங்களா இல்லையா? கவலைப்படுவீர்கள். உங்களோட பேர பிள்ளைகளை கண்முன்னால் காண்றீங்க, கஷ்டப்படுகிறார், வேதனைப்படுகிறார், உங்களால் சம்பாதிச்சு கொடுக்க முடியாத நிலைமை அளிக்கிறீங்க, கவலைப்படுவீர்கள். பேரை பிள்ளைகளுக்கு மேலே நீங்கள் காணலை, ஆனால் உங்கள் பேர பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் வாழுகின்ற காலத்தில் ஒரு கலவரம் நடக்குது. உங்களது நாலாவது பேர பிள்ளை கண்ட துண்டமாக கொல்லப்படுகிறார். இப்போ உள்ள பிள்ளையிட பிள்ளை யோசிச்சு பாருங்கள், கவலை உண்டாகுதா இல்லையா? அதுதான் கவலை. விளங்கிட்டா? நமது பேர பிள்ளை நாலாவது பேர பிள்ளை, நம்ம அதை பற்றி இதுவரைக்கும் சிந்திக்கவே இல்லை, ஆனால் உங்களுக்கு இப்போ கவலை உண்டாகுது. நம்ம அதை பற்றி இதுவரைக்கும் நம்ம சிந்தித்ததே கிடையாது. ஆனால் இந்த நிமிஷம் நான் சொன்ன உடனே எனக்கும் கவலை வரும், உங்களுக்கும் கவலை வருகிறது. காரணம், அது உங்கள் சந்ததி. அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, நாம் அனைவர்களுமே பேரர்கள் தான்,
அதனால ஆதாம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வேதனை அதுதான். எல்லா வகையிலும் நாம் அவருடைய குழந்தை, எல்லா வகையிலும் நாம் அவருடைய சொந்தங்கள், நான் அவருடைய பேர்கள். அப்ப அந்த நரகம் சொர்க்கம் என்பதை பார்க்கின்ற உலகத்தில் ஆழமான கவலை யாருக்கு இருக்கும்? ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செய்யும்? இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, கால ஜிப்ரீல் சல்லிம் அலை, போங்க போய் சலாம் சொல்லுங்க. நான் ஜிப்ரீல் என்ன சொன்னாங்க? சலாம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஃபஸல்லம் து அலைஹி. ஜிப்ரீல் என்ன செய்றாரு? சலாம் அலைக்கும் சலாம் சொல்றாரு. ஃபரத்த சலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள், சும்ம கால மர்ஹபம் பில் இப்னி ஸாலிஹ் வன் நபியு ஸாலிஹ் நிபல் நிஅமல் இப்னு அந்த வத ஆலி பி ஹைர் மர்ஹபன். மர் நபிமார்கள் சொன்ன வார்த்தை மர்ஹபலாம், விளங்கிட்டா? மர்ஹபா அப்படின்னு சொல்றாங்க. மர்ஹபான்னு சொல்லிட்டு நல்வரவாகட்டும், சிறந்த ஒரு மகன், சாலிஹான மகன் அப்படின்றார். யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். எனது சதாவ சாலிகானுடைய சாலிகான மகன், நல்ல ஒரு மகன், இது சிறந்த வரவாகட்டும் என்று சொல்லிவிட்டு நபி அவர்களுக்கு நலவுகளுக்காக அவர் துவா செய்கிறார். நலவுகளுக்காக அவர் துவா செய்கிறார். அந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உண்மையான உலக வாழ்க்கையுடைய ஓர்டரில் எங்கே இருப்பார்? கபரில் தான், விளங்கிட்டா? ஆனால் அல்லாஹு தாலா இந்த காட்சியை வந்து சும்மா கம்ப்யூட்டரில் காட்டின மாதிரி காட்டலை, யதார்த்தமாக அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், நபி அவர்களுக்காக இந்த ஏற்பாடை செய்கிறார். உண்மையாகவே தான் கண்டார்கள், நிகழ்வு எல்லாமே உண்மை. ஆனால் அல்லாஹு தாலா என்ன செய்கிறார், நபி அவர்களுக்காக இந்த சேஞ்சை என்ன செய்கிறான், ஏற்படுத்துகிறார். நபி அவர்களுக்காக இந்த சேஞ்சை தற்காலிகமாக ஏற்படுத்துகிறார். சும்ம உருஜபினா இல சமா, பின்னர் நாங்கள் என்ன செஞ்சோம், இல சமா தானியா, இரண்டாவது வானத்துக்கு நாங்கள் சென்றோம். முதல் வானத்தில் இதுதான் கண்டது, இது மட்டுமல்ல காட்சி நிறைய இருக்கு, ரசூலா கண்டது தான். அதே மாதிரி நடக்குது. எப்படி? ஃபர்ஸ்ட் ஆஃப் த ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுமதி கேட்கிறார் திறப்பதற்கு. ஃபகீல மன் ஹாதா, யார் என்று கேட்கப்படுது. கால ஜிப்ரீல், ஜிப்ரீல் கீல வமம் மஅக், உம்மோடு யார்? கால முஹம்மத். கீல வகது உர்சில இலே, அவர் நபியா, நபித்துவம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத. கால நாம், கீல மர்ஹபம் பிஹி ஃபனிஅமல் மஜி உஜா, அவர் வந்த வருகை ஒரு சிறந்த வருகை அப்படி என்று சொல்லிவிட்டு, அதாவது அவர் வந்த வருகை சிறந்த வருகை என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஹாஜின் என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வானத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்ன, திறந்து உள்ளுக்கு போன நேரத்தில் இரண்டு பேரை காண்கிறார்கள். யார்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்கிறார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்கிறார்கள். அதை சொல்லுகிற நேரத்தில் எப்படி வருதுன்னா, ஃபஇதா அன பிபினி பிபினை அல் ஹாலா, ஒரே தாய் வழி சொந்தங்களின் இரண்டு மகனை நான் கண்டேன், விளங்கிட்டா? அதாவது சாச்சி பெரியம்மா மாதிரி, விளங்கிட்டா? ஒரே தாய், அதாவது இவர் வந்து சிறிய தாய், அவர் பெரிய தாய், இவங்க ரெண்டு பிள்ளைகளை நான் என்ன செய்தேன், நான் கண்டேன். யார்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நான் கண்டேன். கால ஜிப்ரீல் ஹாதா ஈசா யஹ்யா, இவர் தான் ஈசா, இவர் தான் யஹ்யா என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று செய்கிறார் சொல்லுகிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்கிறாங்க, ஜிப்ரீல் ஃபஸல்லிம் அலைஹிமா, சலாம் சொல்லுங்கள் அப்படின்றார். அவருக்கு சலாம் சொல்லுங்கள். அப்போ ஃபஸல்லம் து, நான் அவருக்கு என்ன செஞ்சேன், சலாம் சொன்னேன். இந்த செய்தியில் எப்படி வருதுன்னு சொன்னால், கன்னமா ஹரஜ மின் தீமாஸ், நான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டேன் ஒரு இளமையான வடிவத்தில், பாத்ரூம்லேருந்து குளிச்சுட்டு வார நேரத்தில் ஒருவருடைய முடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அழகான முடியோடு, எனது மின்னக்கூடிய அமைப்பிலே அவரை நான் என்ன செய்தேன், கண்டேன் அப்படின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்போ சலாம் எல்லாம் சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க, மர்ஹபம் பில் அஹ் சாலி வன் நபி சாலி, சிறந்த சகோதரர், நல்ல சகோதரர், அவரை நாம் வரவேற்கிறோம். சிறந்த நல்ல நபி, அவரை நாம் வரவேற்கிறோம். வத் அவாலி பிஹை, நபி அவர்களுக்கு நல்ல பிரார்த்தனை செய்கிறார்கள், நல்ல துவா கேட்குறாங்க. துவா கேட்டுவிட்டு சும்மா உருஜபினா இல சமா இசாலிதா, அப்போ முதலாவது வானத்தில் யஹ்யா ஈசாவும், ரெண்டாவது வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், சரிதானே? இல்லை, சரியா? முதலாம் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும், இரண்டாம் வானத்தில் ஈசா யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும். சிலர் என்ன செஞ்சுட்டா, நம்ம பாடமாக்கினது பிள்ளையோடு நினச்சிட்டாங்க, சரியா? இதுதான் உங்களோட அன்புள்ள சகோதரர்களை. அதற்காக இதே மாதிரி என்ன செய்கிறது, மூன்றாவது வானத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். மூணாவது வானத்திலையும் திறக்கப்பட்டு, ஆனால் அந்த ஹதீஸில் நான் வார்த்தை சுருக்கமாக சொல்கிறேன், அப்படியே ஓடர்லையே வருது. மூணாவது வானத்திலையும் என்ன செய்கிறது, திறக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த வானத்துக்கு போகிறாங்க. ஃபஇதா அன்னபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம், நான் யாரை கண்டேன், யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டேன். ஃபஇதா ஹுவ கத் உஉத்திய ஷத்ர் அல் ஹுஸ்ன், அழகென்றால் அப்படி ஒரு அழகு என்ன செய்கிறது, அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அழகென்றால் அப்படி ஒரு அழகு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அழகை எந்த ஒரு செகண்டிலும் அவர் ஹராமான வழியில் என்ன செய்யவில்லை, உபயோகிக்கவில்லை, அலைஹிஸ்ஸலாம். அதான் அந்த சிறப்பு, அந்த சப, அந்த இளமைக்குரிய சிறப்பு என்ன, ஒரு அழகான பெண், கவர்ச்சியான பெண், தன் வாழ்நாளிலேயே கற்புக்கு களங்கமாக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து என்ன, அல்லாஹ்விடத்தில்
அந்த பெண்மணிக்கு வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், அந்த பெண்மணி நினைத்தால் இந்த உலகத்தை உள்ள சாலிகான எத்தனையோ பேர் என்ன செய்யலாம், சைத்தானுடைய ஆயுதமாக இருந்து வழிகெடுத்திருக்கலாம். அதனால தான் அல்லாஹு தாலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லுகின்ற பொழுது, வ மரியம் இப்னத இம்ரான் அல்லத்தி அஹ்சனத் ஃபர்ஜஹா, தனது கற்பை பாதுகாத்து கொண்ட மரியம் என்று அல்லாஹு தாலா சொல்றான். தனது கற்பை பாதுகாத்து கொண்ட மரியம் என்று அல்லாஹு தாலா அழகாக சொல்லி காட்டுகிறார். அதனால வக்கது, அதாவது ஒத்திய சத்ர அல் ஹுசுன், அழகை கொடுக்கப்பட்டிருந்தார். ஃபகால, அழகு கொடுக்கப்பட்டிருந்தார். ஃபகால ஜிப்ரீல் ஹதா யூசுப் ஃபசல்லிம் அலை, இது ஒரு யூசுப், என்ன செய்யுங்க இவருக்கு சலாம் சொல்லுங்கள். கால ஃபசல்லம் துவலகி, நான் சலாம் சொன்னேன். ஃபரத்த சலாம், சலாத்துக்கு பதில் சொன்னார். வகால மர்ஹபம் பில் அஹிஸ்ஸாலி, மர்ஹபன் பில் அஹிஸ்ஸாலி, சிறந்த சகோதரருக்கு நல்வரவாகட்டும். உங்களோட வீட்டுக்கு ஒருவர் வாராரு, மர்ஹபம் பில் அஹிஸ்ஸாலி, நல்ல நபி, நல்ல சகோதரர், நல்வரவாகட்டும். வன் நபி சாலி வத அலி பி ஹைர், எனக்கு நல்ல விஷயங்களை கொண்டு அவர் பிரார்த்தனை செய்தார். பின்னர் என்னது, சும்மா உரிஜபினா இல சமா இராபியா, பின்னர் நாலாவது வானத்துக்கு போறார். நாலாவதா அஞ்சாவது ஆறாவதா, நாலாவது வானம். ஃபஸ்தஃப்த ஹஜிப்ரீல், இதே மாதிரி என்னது திறக்க சொல்லி கேட்கப்படுகிறது. அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போகிறாங்க. அங்கே பார்த்தா ஃபஇதா பி இத்ரீஸ், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றியும் தனித்தலைப்பு என்ன செய்ய வேண்டும், பேசப்படவே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அவரை பற்றிய நிறைய விஷயங்கள் என்ன செய்கின்றன, இருக்கின்றன. ஃபகுல்து மன் ஹாதா, கால ஹாதா இத்ரீஸ், இத்ரீஸ் என்று சொல்லப்படுகிற. ஃபசல்லிம் அலைஹி, அவருக்கு சலாம் சொல்லுங்கள். கால ஃபசல்லம் து அலைஹி ஃபரத்த சலாம், அவர் சலாத்துக்கு என்ன செய்கிறார், பதில் சொல்கிறாரு. அதே மாதிரி மர்ஹபம் பில் அஹ்சாலி ஒன் நபி சாலே, நல்வரவாகட்டும், நல்ல சகோதரர், நல்ல தூதர் என்று சொல்லி சொல்கிறார். வத ஆலி பி ஹைர், எனக்கு துவா கேட்டார்கள். அதனால் யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் முதல் வரவாக இருந்தால் துவா சிறப்பு, வந்த வத ஆலி பி ஹைர் பாரக்கல்லாஹு ஃபீக், அந்த மாதிரி என்ன எல்லா நபிமார்கள் என்ன செய்தாங்க, அதுக்கு பின்னால் பிரார்த்தித்தார். சலாத்துக்கு பதில் சொன்னாங்க, மர்ஹபான்னு சொன்னாங்க. சும்ம கால யகூலுல்லாஹு அஸ்ஸ வஜல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல ஓதினார்கள். வரஃபஅனாஹு மகானன் அலியா, அவரை நாம் உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தினோம். அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, இது மக்களுக்கு சொல்லி கண்டிக்கிறாங்களே, அந்த நேரத்தில் ஓதுறாங்க. அங்கே போய் சோதல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு இந்த செய்தியை சொல்லுகிற நேரத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லிவிட்டு வரஃபஅனாஹு மகானன் அலியா, அவரை நாம் ஒரு உயர்ந்த இடத்துக்கு என்ன செய்தோம், உயர்த்தினோம் என்ற வசனத்தை என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஓதி காட்டினார்கள். இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறாவது வானத்துக்கு என்ன செய்கிறார்கள், போகிறார்கள். ஐந்தாவது வானத்துக்கு என்ன செய்கிறார்கள், போகிறார்கள். நான் உங்கள் ஞாபகத்தை பரிசோதிச்சுக்கிறேன். சும்மா உரிஜபினா இல சமா இல் ஹாமிசா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐந்தாவது வானத்துக்கு போனால் இதே மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்கிறாங்க, திறப்பதுக்கு அனுமதி கேட்டு ஐந்தாவது வானத்துக்கு போயிடுறாங்க. போனால் அங்கே ஃபஇதா நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் தனக்கு துணையாக அழைத்த ஒரு தூதர், மூசா அலைஹிஸ்ஸலாம் தனக்கு துணையாக அழைத்த ஒரு தூதர். அப்போ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை காண்கிறார்கள். கால ஹாதா ஹாரூன் ஃபசல்லிம் அலை, இது ஹாரூன், அவருக்கு சலாம் சொல்லுங்கள். கால ஃபசல்லம் து அலைஹி, நான் சலாம் சொன்னேன். ஃபரத்த சலாம, சலாத்துக்கு பதில் சொன்னார். சும்ம கால மர்ஹபம் பில் அஹ்சாலி ஒன் நபி சாலி, சிறந்த சகோதரர், சிறந்த தூதர், நல்வரவாகட்டும். வத ஆலி பி ஹைர், எனக்கு நல்ல பிரார்த்தனை செய்தார், எனக்கு நல்ல விஷயங்களை கொண்டு துவா செய்தார். இப்போ அடுத்ததாக சும்ம உரிஜபினா இல சமா இஸ்ஸாதிசா, ஆறாவது வானத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்லப்பட்ட, உரிஜேன்னு தான் வருதா, அதாவது மிஅராஜ் செய்யப்பட்டார்கள். ஏன்னா மேலே ஏறுறது, இதற்கு இடையில வந்து எவ்வளவு தூரம் என்பது அல்லாஹு அலம். அப்போ மேல் செல்லப்படுகிறார். ஃபஸ்தஃப்தஹ ஜிப்ரீல் ஃபகீல மன் அன்த, அதே மாதிரி என்ன செய்கிறது, அதாவது வானத்திற்கு திறப்பதற்கு அனுமதி கேட்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுமதி வழங்கப்பட்டால் நுழைகிறார்கள். ஃபஇதா அன பி மூசா அலைஹிஸ்ஸலாம், அங்கே என்ன காண்றாங்க, யாரே, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ரசூல் அங்கே காண்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒன்று அவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. சலாம் சொல்ல சொல்கிறாங்க, சலாம் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் மர்ஹபம் பில் அஹ்சாலி ஒன் நபி சாலி, மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கும் நபி அவர்களுக்கும் உள்ள பிரச்சார உறவு உங்களுக்கு தெரியும், பிரச்சார உறவு. அப்போ அந்த மாதிரி பிரார்த்திக்கிறாங்க. வத ஆலி பி ஹைர், எனக்கு நல்ல துவா கேட்டார்கள். ரசூல் ஃபலம்மா ஜாவஸ்துஹு பக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எல்லை தாண்டி எத்தனை வானத்துக்கு போகிறாங்க, இப்போ ஏழாம் வானத்துக்கு போகிறாங்க, நடக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுதார்கள். கால ரப்பி, யா அல்லாஹ், ஹாதல் குலாம் அல்லதி பஅஸ்தஹு பஅதி, இந்த இளைஞர் எனக்கு பின்னால் அனுப்பிய ஒரு இளைஞர் இவர், யத்ஹுலு மின் உம்மத்தில் ஜன்னத்த அக்ஸர் வ அஃதல் மிம்மா யத்ஹுலு மின் உம்மத்தி, எனது உம்மத்தில் சொர்க்கம் நுழைகின்றவர்களை விட அதிகமாகவும் சிறப்பானவர்களும் என்ன செய்கிறார்கள், இவரது உம்மத்திலே சொர்க்கம் நுழைகிறார்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். சமூக உணர்வு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுத என்ன காரணம், அவருக்கு சொர்க்கம் நிச்சயம், அவருடைய பிரச்சாரம் முடிஞ்சாச்சு,
நபிமார்களுடைய தௌவா பணியில் இருந்த மிகப்பெரிய சிறப்பம்சமும் இன்றைய அதிகமான தாயிகளுடைய உள்ளத்தில் இல்லாத ஒரு குறைபாடும் இதுதான். கடமை முடிந்து விட்டது, இன்னமா அலைனல் பலாக், எமக்கு எத்தி வைப்பது மட்டும்தான், அவ்வளவுதான். அந்த எத்தி வைத்த நபிமார்களுக்கு இருந்த கவலை இல்லை, எல்லாரும் சொல்லல, ஆனால் அந்த கவலை மிக முக்கியம். பிரச்சாரத்துக்கு பின்னாலும் மாறவில்லை என்ற கவலை எமக்கு என்னது, மிக முக்கியம். அது எதுவரைக்கும் அந்த நபிமார்களுக்கு இருக்குது, இறந்த பின்னால் என்ன செய்கிறது, இருக்கிறது. இவர் உம்மத்தில் அதிகமானவர்கள் சொர்க்கம் போகிறார்களே அப்படி என்று சொல்லி அழுகிறார்கள். சும்மா உருஜபினா இல சமா இல் சாபியா, பின்னர் ஏழாவது வானத்துக்கு என்ன செய்தார்கள், அழைத்து செல்லப்பட்ட மூசா அலை இஸ்லாத்தை இரண்டாவது முறை ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே காண்றான். அப்போ ஏழாவது வானத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். ஃபஸ்தஃப்தஹ ஜிப்ரீல், இதே மாதிரி என்ன செய்கிறது, திறப்பதற்கு அனுமதி கேட்கப்படுகிறது. இப்போ நான்காவது வானத்தில் யாரை கண்டாங்க, இத்ரீஸ் அலை இஸ்லாமா, யூசுப் அலை இஸ்லாமா, யூசுப் அலை இஸ்லாம் மூன்றாவது வானத்தில். சரி, மூசா அலை இஸ்லாத்தை எத்தனாவது வானத்தில் கண்டாங்க, ஆறாவது வானம். சரி, ஆதம் அலை இஸ்லாத்துக்கு பிறகு கண்ட நபிகள் யாரு, ஈசா அலை இஸ்லாம், அல்ஹம்துலில்லா. சரியா, இப்போ ஏழாவது வானத்துக்கு என்ன செய்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அந்த இடத்துல அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை காண்றாங்க. யார் அவர், ஃபஇதா அன பி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம். இப்ராஹிம் அலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருக்கும் உள்ள குடும்ப உறவு, மூசா அலைஹி ஸலாத்துக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிரச்சார உறவு, இவருக்கு என்ன குடும்ப உறவு இருக்குது. அப்போ கண்ட உடனேயே இதாகுவ முஸ்னிதுன் லஹரஹு இலல் பைத்தில் மஹமூர், மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த வானத்திலே உள்ள பைத்துல், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த வானத்திலே உள்ள பள்ளி வாயில் என்ன செய்கிறாரு, தன் சிவரை சாய்த்தவண்ணம் என்ன செய்கிறாரு, இருந்து கொண்டிருக்கிறார். வ இதாகுவ யதுஹுலுஹு குல்ல யௌமின் சபூன அல்ஃப் மலிக் மலக் லா யஊதுன இலைஹி, கிட்டத்தட்ட எழுபது சபூன அல்ஃப மலக்கின், 70,000 மலக்குமார்கள் என்ன செய்கிறார்கள், நுழைகிறார்கள். எதுக்குல, அந்த பைத்துல் மஹமூர் பள்ளிக்குள்ளே என்ன செய்கிறாங்க, நுழைகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, 70,000 மலக்குமார்கள் ஆச்சரியமா இல்லையா, நான் கேட்குறேன் மஸ்ஜிதுல் ஹரமுக்குள்ள ஒரு நாளைக்கு எத்தனை நுழைகிறாங்க, ஆச்சரியம்னு சொன்னீங்க நான் கேட்டதுக்கு, அங்கே தான் லட்சக்கணக்கில் நுழைகிறாங்களே மஸ்ஜிதுல் ஹரமுக்குள்ள. ஹஜ் டைமில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்கிறாங்க, 35 லட்சத்துக்கு மேலே இருக்கிறாங்க. 70,000 இல்லை, அதனுடைய உள்ளடக்கக்கூடிய சக்தியை பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான இது இருக்குது. அப்போ ஏன் ஆச்சரியம்ன்றீங்க, எப்படி ஆச்சரியம் தெரியுமா, பல வகையில் ஆச்சரியம். ஒன்று மலக்குமாரோடைய எண்ணிக்கை, ஏன்னா அந்த செய்தியில் வருதுபடி என்று சொன்னால் லா யஊதுன இலைஹி, போனவர்கள் திரும்பி என்ன செய்ய மாட்டார்கள், மறுமை நாள் வரைக்கும் நுழைய முடியாது, ஒரு தடவை தான் நுழையலாம். அப்போ மலக்குமார எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது, வலா யஅலமு வமா யஅலமு ஜுனூத ரப்பிக்க இல்லாஹு, உங்கள் இறைவனுடைய படைகளின் எண்ணிக்கையை அவனை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். அந்த அளவுக்கு என்னது, அதாவது பலமிக்கவர்கள் அதிகமானவர். இரண்டாவது மலக்குமார்களுடைய அளவு, இங்கே உள்ள 70,000 அது எந்த வகையில் என்ன செய்யாது, சாதாரண மலக்குமார்களே சமனாக மாட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பின்னால் வரும், அவ்வளவுக்கு அவர்கள் என்னது பெரியவர்கள். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, அந்த மலக்குமார்கள் நுழைகிறார்கள். கால ஜிப்ரீல் ஹாதா அபூக்க இப்ராஹிம், இவர் தான் உங்கள் தந்தை இப்ராஹிம், ஃபசல்லிம் அலஹி, அவருக்கு சலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபசல்லம் து அலஹி ஃபரத்த சலாம், சலாம் சொன்னேன், பதில் சொன்னார். சும்ம கால மர்ஹபம் பில் இப்னி சாலி வன் நபி சாலி, சிறந்த மகன் என்று சொன்னாங்க. விளங்கிட்டா, அவரும் சொன்ன மாதிரி, யார், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி, இவர் என்ன செய்கிறாரு, சிறந்த மகன், நல்ல மகன், நல்ல வரவாகட்டும், நல்ல தூதர், நல்வரவாகட்டும் என்று செய்கிறார். என்ன செய்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் தான் வரார். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹிடம் ஒரு உபதேசம் செய்கிறான், காலையா முஹம்மத், முஹம்மதே அக்ரி உம்மத்தக்க மின்னி சலாம், உம்மத்துக்கு என்னிடமிருந்து சலாத்தை எத்தி வையுங்கள், உங்கள் உம்மத்துக்கு என்னிடமிருந்து சலாத்தை எத்தி வையுங்கள். அஹ்பிர்ஹும், அவர்களுக்கு சொல்லுங்கள், அன்னல் ஜன்னத்தை தீபத்து துர்பா தையபத்து துர்பா, மண் வந்து என்னது தீபான்ற வாசம், தையபத்து துர்பான்றது என்னது, சிறந்த மண்ணை கொண்டது. அத்பத்துல் மா, அதாவது கஸ்தூரி, அத்பத்துல் மா, சுவையான நீரை கொண்டது. வ அன்னஹா கிஆன், அவைகள் வெறும் தரையானவைகள். வ அன்ன ஹிராசஹா, அதனுடைய செடிகள் நடுகைகள் எல்லாம் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், அவைகள் மூலம்தான் உங்களோட தரைப்பகுதியை நீங்கள் என்ன செய்யலாம், தாவரங்களால் முளைப்பிக்கலாம். உங்களுக்கென்று இறைவன் வழங்கக்கூடியவைகள் இருக்கு, அது வேற. நம்ம நிரப்பிக்கொள்வது எதனால, சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ இந்த இன்னொரு அறிவிப்பில் வருவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தோற்றம் உங்கள் தோழருடைய தோற்றத்தை போல் இருந்தது அப்படின்னா, யார்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிட்டா. அதாவது அவர் வந்து யார் போல இருந்தாரு, பி சாஹிபிக்கும் அஷ்பஹ் பி சாஹிபிக்கும், உங்கள் தோழரை போல இருந்தார்னா ரசூலுல்லாஹ் யார் சொல்றாங்க, அவரே சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க. சும்ம உதீது பி தலாசத்தி அக்தா, பின்ன என்ன செய்ய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மூணு பாத்திரங்கள் கொண்டு வரப்படுகிறது. ஒன்றில் கதஹின் ஃபீஹி ஹம்ர், ஒன்றில் அதில் என்ன செய்கிறது சாராயம். பைத்துல் மக்தீஸில் எத்தனை கொண்டு வரப்பட்டுச்சு, ரெண்டு. இங்கே எத்தனை கொண்டு வரப்படுகிறது, மூன்று. ஒன்றில் சாராயம், ஒன்றில் தேன், ஒன்றில் பால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அஹத்துல்லதி ஃபீஹி லபன் ஃபஷரிப், எதை எடுக்கிறாங்க, பால் உள்ளதை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க எடுக்கிறாங்க. அப்போ பாலா தேனா என்பது ரசூலாங்க எதை முற்படுத்துறாங்க, பாலை என்ன செய்கிறார்கள், முற்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அருந்துகிறார்கள். ஃபகால் அலி ஜிப்ரீல், அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதாக்கலில் ஃபித்ரா அசபத்தல் ஃபித்ரா அந்த உம்மத்துக்கு, நீங்கள் வந்து ஃபித்ராவை அடைந்து கொண்டீர்கள், இயற்கையை அடைந்து கொண்டீர்கள், நல்லதின் பக்கம் வழிகாட்டி அல்லாஹுக்கே எல்லா புகழும் உங்களுக்கு என்று சொல்லிவிட்டு, அம்மா இன்ன கலவ் அஹத்தல் ஹம்ர ஹவத் உம்மத்துக்கு, நீங்கள் சாராயத்தை எடுத்திருந்தால் உங்கள் உம்மத்து வழி தவறி இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அது குற்றமாகாது, ஆனால் ரசூலுல்லாஹ் எதை எதிர்பார்க்குற, அதிகமானவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்பதற்கு மாற்றமாக என்ன செஞ்சிருக்கும், உங்களுக்கு நடந்திருக்கும் என யார் சொல்கிறாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாரு. இதில் வந்து சில அறிவிப்புகளை பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மலக்குமார்களை தாண்டி போனாலும் எல்லா மலக்குமார்களும் சொன்னாங்க, அலைக்க பில் ஹிஜாமா, முகமதே நீங்கள் வந்து ஹிஜாமா செய்யுங்க, ரத்தம் குத்தி எடுக்கிறது இந்த வேலை செய்யுங்க என்று. இது வந்து என்னது, ஆதாரமற்ற மிக பலகீனமான செய்தி என்றத புரிஞ்சுக்கிறோன்னா, மலக்குமார்களை எது சொன்னதாகவும் இந்த தவிர என்னது வேறு எந்த செய்தியும் இல்லை, அது பலகீனமான செய்தி. அடுத்ததாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்க, ஏழு வானங்களை தாண்டி விட்டார்கள். உண்மையிலேயே அந்த மக்காம் ஏழு வானத்தை தாண்டிய பின்னால் அதுக்கங்களை என்ன, அதற்கங்களை என்ன என்பது குர்ஆன்லே எங்கேயோ என்ன செய்யலை, அதுக்கு முன்னால் பேசப்படவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த ஷரஃப், அஷ்ரஃபு ஷரஃப், என்ன கண்ணியத்திலும் மிகப்பெரிய கண்ணியம், அலல் மராத்தி மர்த்தபாக்களிலே மிக உயர்ந்த மர்த்தபா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல சும்ம ருஃபியத்து இலா சித்ரத்தில் முன்தஹா, இன்னொரு அறிவிப்பில் சும்ம ருஃபியத் இளைய சித்ரத்துல் முன்தஹா, எனக்கு நான் சித்ரத்துல் முன்தஹாவின் பக்கம் உயர்த்தப்பட்டேன், சித்ரத்துல் முன்தஹாவின் பக்கம் உயர்த்தப்பட்டேன், எனக்கு சித்ரத்துல் முன்தஹா உயர்த்தி காண்பிக்கப்பட்டது அப்படின்னு வருது. அதாவது சித்ரத்துல் முன்தஹாவின் பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்லப்படுறாங்க, ஏன்னா அங்கே இடத்துல கொண்டு வரப்படுறேன் ரசூல் அங்கே தான் இருக்கிறாங்க. சித்ரத்துல் முன்தஹாவின் பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்லப்படுகிறார்கள். இந்த சித்ரத்து சித்ரா என்று சொன்னால் இலந்தை மரம், நல்ல வாசம், நல்ல ஒரு மரம், இலந்தை மரத்துக்கு தான் சித்ரா என்று சொல்கிறது. இந்த முன்தஹா என்று சொன்னால் நிஹாயா, நிஹாயாண்ட என்ன முடிவு, இன்தஹாண்டா என்ன முடிந்தது, இன்திஹான்றது முடிகிறது, பிதாயாண்டா ஆரம்பம், இபுதிதா என்ற ஆரம்ப வகுப்புக்கு சொல்லுவோம் விளங்கிட்டா, நிஹாயா முன்தஹாண்டா முடிகிற இடம். அப்போ சித்ரத்தில் முன்தஹா அதாவது அது ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு எல்லை, அது அந்த எல்லைக்கு பல விளக்கங்கள் சொல்லிக்கிறாங்க. வானத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் அங்கே முடிவடையும், கீழே வரக்கூடிய செய்திகள் அங்கே முடிவடையும் என்று சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கு ஆதாரபூர்வமான விளக்கம் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு முடிவடைகின்ற இடம், அல்லாஹுவாலம் அல்லாஹ்வுடைய படைப்புகளுடைய பிரயாணம் முடிவடைகின்ற இடமாக அதை என்ன செய்யலாம் இருக்கலாம். அப்போ சித்ரத்துல் முன்தஹா ரசூலாங்களே காட்டப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் போவதற்கு முன்னால் அந்த இடத்துக்கு போவதற்கு முன்னாலேயே வ அனா அரிஃபு அன்னஹா சித்ரா, எனக்கு அது இலந்தை மரம் என்பது, அதாவது இலந்தை மரம் என்பது பார்த்தோன்னே விளங்குது, அரிஃபு வரகஹா வ தமரஹா அதனது இலைகள் எனக்கு தெரியும், அதனது பழங்கள் எனக்கு தெரியும். ஃபகால ஜிப்ரீல், அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, ஹாதா சித்ரத்துல் முன்தஹா, இதுதான் சித்ரத்துல் முன்தஹா. அப்போ ரசூலாங்க பார்க்குறாங்க, ஃபஇதா நபிகுஹா, அதனது பழங்கள் மித்லு கிலாலி ஹஜர், அதனது பழங்கள் எல்லாம் ஹஜர் பிரதேசத்து குடங்கள் போன்றிருந்தன. அப்போ ஹஜர் பிரதேசத்து குடங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய குடங்கள் விளங்கிட்டா, ரசூலாங்க நபித்தோளுக்கு விளங்கப்படுத்துகிறாங்க பெரிய அப்படின்னா பழங்கள் இந்த மட்டும் இந்த அளவுக்கு பழம் உள்ள அந்த மரத்தில் எப்படி இருந்தது, இவ்வளவு பழங்கள் தான் மரத்துடைய அளவு, என்ன மிகப்பெரிய ஒரு அளவு. வைதா வர குஹா மிஸ்லு ஆதானில் ஃபீலா, அதனது வந்து காதுகள் எல்லாம் ஃபீலண்டா யானை, ஃபீலாண்ட யானைகள் விளங்கிட்டா, ஆதானில் ஃபீலா யானைகளுடைய காதுகளை போன்று அதனுடைய இலைகள் எல்லாம் என்ன செய்தன இருந்தன, அவருடைய இலைகள் எல்லாம் யானைகளுடைய காதுகளை போன்று இருந்தன, அவ்வளோ பெரிய இலைகள். நம்ம சித்ராட இலை எப்படி பார்க்குறோம், சிறிய இலையாக தான் செய்கிறோம் பார்க்குறோம். வ இலைஹா என் தகி, அதாவது இதில் வந்து நம்ம இங்கே இந்த உலகத்தில் இந்த போர்வைகள்லாம் முடிவடைகின்றன, மேலிருந்து வருகின்றவன்னா முடிவடைகின்றன அறிவிப்பினது பலகீனமானது. இப்போ ரசூலுல்லாஹ் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இதுதான் முக்கியமான இடம். எதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சித்ரத்துல் முன்தஹா பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு மாற்றம், சித்ரத்துல் முன்தஹா மாற்றம்.
நிறைய தங்கத்தாலான வண்ணாத்து பூச்சிகள் வந்து என்ன செய்து அந்த மரத்தை அப்படியே என்ன செய்கின்றன, மூடிக்கொள்கின்றன. மலக்குமார்கள் என்ன செய்கிறார்கள், சூழ்ந்து கொள்கிறார்கள். கடுமையான ஒளி ஒன்று என்ன செய்கிறது, அந்த இடத்துக்கு அடிக்குது. அதனுடைய இடங்கள் ரசூலுல்லாஹ் முத்துக்களும் பவளங்களும் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல காண்றாங்க. அற்புதமான ஒரு காட்சி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபமா அஹதும் மின் ஹல்கில்லாஹ் யஸ்ததீஉ அய் யஸிஃபஹா மின் ஹுஸ்னிஹா. அந்த அழகை அல்லாஹ்வுடைய படைப்புகளில் யாரும் விளங்கப்படுத்த முடியாது. அப்படி ஒரு அழகை நான் என்ன செய்தேன், அங்கே கண்டேன் அப்படின்றான். அன்புள்ள சகோதரர்களே, அவ எப்படி ஒரு கவர்ச்சியான காட்சி, தங்கத்திலான வண்ணாத்து பூச்சிகளும் மலக்குமார்களும் ஒரு ஒளியும் அதை என்ன செய்கிறது, அப்படியே படந்து கொள்கிறது. அப்படி என்று என்னது அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அல்லாஹ் இதை குர்ஆன்ல என்ன செய்யறான், இது யக்ஷ சித்ரத மா யக்ஷ. அந்த பின்னால் உங்களுக்கு சொல்லுவேன், அந்த சித்ராவை மறைத்து கொண்டவைகள், மூடிக்கொண்டவைகள், மூடிக்கொண்ட பொழுதுன்னு வருதே, அது இதுதான் ரசூல். அப்படி ஒரு அற்புதமான ஒரு காட்சியை காண்றாங்க, பார்க்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைய அடியை பார்க்குறாங்க, நிலப்பகுதியை. வைதா ஃபிஹா ஃபி அஸ்லிஹா அர்பஅத் அன்ஹார், நாலு அழகான ஆறுகள் ஓடிக்கொண்டிருப்பதை ரசூலுல்லாஹ் காண்றாங்க. ஒன்று அதனுடைய நிலத்திற்கு உள்பகுதியில் காண்றாங்க. அப்படின்னா என்ன, மேலே இருந்து உள்பகுதி ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்குது, நிலத்துக்குள்ளே ஓடுவது விளங்காது. ஆனால் அந்த மரத்தில் என்ன செய்கிறாங்க ரசூலுல்லாஹ், நிலத்துக்குள்ளே ஓடுகின்ற இரண்டு ஆறுகளை என்ன செய்கிறார்கள், காணுகிறார்கள். நிலத்துக்கு மேலால வெளிப்படையாக ஓடுகின்ற இரண்டு ஆறுகளை காணுகிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் இது முக்கியமான தகவல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, ஃபஸ்அல்து ஜிப்ரீல், ஜிப்ரீல் சாத்திர கேட்குறான், ஃபகால, இது என்ன, ஃபஅம்மல் பாத்தினானி ஃபஃபில் ஜென்னா, உள்ளாட ஓடுகின்றவைகள் சுவர்க்கத்து ஆறுகள், உள்ளாட ஓடுகின்றவைகள் சுவர்க்கத்து ஆறுகள். அந்த அதாவது வெளியால் அந்த இந்த அம்மல் பாத்தினானி ஃபஃபில் ஜென்னா, அம்மல் ஆகிறான், வெளியால் ஓடுகின்றவைகள் யூப்ரட்டிஸ் நதியும் நைல் நதியும் என்று சொன்னார்கள். ஃபுராத் ஒன் நைல் அப்படின்னா என்ன, இந்த இரண்டு நதிகளுடைய அசல் இடம் என்ன, வானம். அல்லாஹு தஆலா அதை எந்த வடிவத்தில் உலகத்திற்கு இறக்குகிறான் என்பது சொல்லப்படவில்லை. ஒன்றில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சக்தியுள்ளவன், மலையாக இறக்குகிற நேரத்தில் என்ன, மலைக்கு மலையை அதுக்கு அடிப்படையாக வைத்து அதை இடத்திலே ஒதுங்கி வைப்பதற்குரிய ஆற்றல் அல்லாஹுக்கு என்ன செய்து இருக்கிறது. அல்லது அதனது ஊற்றுக்கள் படைக்கப்படுகிற நேரத்தில் அல்லாஹு தஆலா அதிலிருந்து என்ன செய்திருக்கணும், எடுத்திருக்கணும். அல்லது ஏதோ ஒரு வகையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தொடர்பு இல்லாமல் அந்த நீரை இந்த நேரத்தில் என்ன செய்யணும், ஊற வைக்கணும். அதனால தான் இன்றைக்கும் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி, யூப்ரட்டிஸ் நதியுடைய மூலத்தை தெளிவான முறையில் என்ன செய்யவில்லை, சொல்ல முடியவில்லை என்பது ஒரு ஆச்சரியம். துருக்கி என்றெல்லாம் செய்து துருக்கியில் வந்து எங்கே போகுது, இங்கெல்லாம் போகுது, ஈராக்கு அப்படி என்று போய் ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு ஒரு பயணம் அதுக்கு என்ன செய்கிறது, எதுக்கு இருக்கிறது, யூப்ரட்டிஸுக்கு என்ன செய்கிறது இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ நைல் நதி, இரண்டாவது என்ன, சாரி, அதாவது யூப்ரட்டிஸ் நதி, திஜ்லாண்டா டைக்ரிஸ். இப்போ ஒரு ஐத்து ஜிப்ரீல அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுகிறது, திடீர்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலுடைய இறக்கத்தை காண்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கன்னா, தனது சொந்த உருவத்தில் தோற்றம் அளிக்கிறார்கள். தனது சொந்த உருவத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லா அத்தாட்சிகளோட நபியோட பக்கத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, சொந்த உருவத்தில் தோற்றம் அளிக்கிறார்கள். வரஐது ஜிப்ரீல் அலைஹி சித்து மியா ஜனாஹின், 60 சிறகுகளோடு நான் அவரை கண்டேன். 600 சிறகுகளோடு அவரை நான் என்ன செய்தேன், கண்டேன். 600 சிறகுகளோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அது செய்தில் அவர் எப்படின்னா, சத்தல் உஃபுக்க கது மலை அல் உஃபுக்க, நபி அவர்களுக்கு வேற எந்த திசையும் விளங்கலை. இங்கே ஒன்று பார்த்தா இங்கே பார்க்கலாமே, எதுவுமே வானத்தில் என்ன செய்யவில்லை, விளங்கவில்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை தவிர, அவருடைய இறக்கைகளை தவிர வேற எந்த காட்சியும் மேலுக்கு என்ன செய்யல, அவரு விளங்கவில்லை. அதான் உஃபுக்கில் அலாண்டு வருது, விளங்கிட்டா, அந்த உயர்ந்த திசையில் என்ன செய்யவில்லை, எதையும் அவரால் என்ன செய்ய முடியவில்லை, காண முடியவில்லை. அப்படி அந்த அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். அதில் சில பலகீனமான செய்திகள் என்ன செய்கின்றன, வருகின்றன. ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசல் வடிவத்திலே கண்டார்கள். உலகத்தையே எதையுமே காண முடியவில்லைன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு மனிதராக இருக்கணும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இது போன்ற மலக்குமார்கள் 70,000 பேர் அந்த பள்ளிக்குள்ளே போகிறதா இருந்தால் எப்படி இருக்கணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்றாங்க, சும்மா உதுகில் துல் ஜென்னா, பின்னர் நான் சொர்க்கத்திற்குள் நுழைக்கப்பட்டேன், பின்னர் நான் சொர்க்கத்திற்குள் நுழைக்கப்பட்டேன். ஃபைதா ஃபீஹா கிபாபுல் லுலு, முத்து அதாவது துளையிடப்பட்ட முத்து கூடாரங்களை நான் கண்டேன். ஒரு நம்ம ஒரு கூடாரம் இருக்கிறோம், அந்த கூடாரத்தில் முத்து கூடாரமாக இருந்தால் எப்படி இருக்கும், கூடாரமே தனி ஒரு முத்தால் என்னது ஆனது. வைதா துராபுகள் மிஸ்க், சொர்க்கத்துடைய மணலாக நான் கஸ்தூரியை கண்டேன். வபைனா அன் அசீரு ஃபில் ஜென்னா, நான் சொர்க்கத்திலே நடந்து கொண்டிருக்கிறேன். உத்தீது அலா நஹரின் ஹாஃபதாஹு குபாபுல் லுலு அல் முஜவ்வஃப், விளங்கிட்டா, நான் சொர்க்கத்துக்குள்ளே போகிறேன். அந்த நேரத்தில் அதாவது
நான் அதாவது இந்த மாதிரி ஒரு துளையிடப்பட்ட முத்துக்களை என்ன செய்கிறேன், அந்த ஆற்றின் ஓரங்களிலே நான் காண்கிறேன். நான் அந்த நேரத்தில் கேட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மாஹாதாயா ஜிப்ரீல், ஒரு ஆறு, ஒரு நீண்ட ஆறு, அதன் ஓரங்களிலெல்லாம் துளையிடப்பட்ட ஒரே முத்தாலான கூடாரங்கள்னா அந்த ஆற்று அழகு விடுறீங்க, அந்த ஆறுடைய அழகு விடுறீங்க. நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டேன், ஜிப்ரீலே இது என்ன? கால ஹாதா அல் கௌசர் அல்லதி அதாக ரப்புக அஸ்ஸவஜல், அல்லாஹு தஆலா உங்களுக்கு வழங்கிய கௌசர் இது. எந்த சூரத்தில் வருது? பக்கராவுடைய எத்தனை வசனம் கௌசர்? இன்னா அத்தைனா கல் கௌசர் பக்கரால இல்லாத இன்னா அத்தைனா கல் கௌசர், நாம் உங்களுக்கு கௌசர் என்பதை என்ன செய்தோம், வழங்கினோம். அந்த கௌசர் என்றது இந்த ஆறை என்ன செய்யும், குறிக்கும். ஹவுதுல் கௌசர் என்றது பிள்ளை விளங்கிட்டா. அந்த வார்த்தையில நம்ம சொல்றது தடை இல்லை, ஆனாலும் வந்து என்னது, கௌசரில் இருந்து தான் ஹவுலுக்கு என்ன செய்கிறது, தண்ணீர் வருகிறது. ஹவுதண்டா தடாகம், கௌசர் என்றது ஆறு, அந்த ஆறுல இருந்து ஹவுதுக்கு என்ன செய்கிறது, தண்ணீர் வருகிறது. கௌசர் என்பது சொர்க்கத்திலே, ஹவுத் என்பது சொர்க்கத்திற்கு வெளியே, ஹவுத் என்பது சொர்க்கத்துக்கு வெளியே நீர் அருந்துகின்ற ஒரு இடம் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது உங்களுக்கு வழங்கப்பட்டுன்னு சொன்னா, ரசூல் கையப்படி அடிக்கிறாங்க நிலத்தில், கையப்படி அடிச்சு என்ன செய்யறாங்க, பார்க்குறாங்க. ஃபஇதா தீனுஹுல் மிஸ்குல் அஸ்ஃபர், வாசமடிக்கிற கஸ்தூரி நிலம் அது, வாசமடிக்கின்ற கஸ்தூரி நிலம் அது. வஇதா ரத்ராதுஹுல் லுலு, அதன் ஓரங்கள் எல்லாம் என்ன, அதனுடைய சின்ன கற்கள் எல்லாம் முத்துக்களாக இருக்கின்றன. அப்படி நிலம் இருக்குமே, சின்ன சின்ன கற்கள் இருக்குமே, அதெல்லாம் எடுத்து பார்த்தா என்ன, எல்லாம் முத்து. ரசூலாங்க பார்க்குறாங்க, ஓலை வீட்டில் வாழ்ந்த மனிதர், குடிசையில் வாழ்கின்ற மனிதர், இதெல்லாம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் ஒன்றையாவது ஆசைப்படுவாங்களா? இந்த உலகத்தில் ஒரு சின்ன விஷயத்தையாவது ரசூலாங்க ஆசைப்படுவாங்களா? ஆசைப்பட மாட்டார்கள். ஏன், அவருக்கு தயாரித்த எல்லாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, கண்டுவிட்டார்கள், எல்லாம் பார்க்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புள்ள சகோதரர்களே, வகும்து அலா பாபின்னார், நரகத்தின் வாசலில் நான் நின்றேன். ரசூலாங்க சொல்கிறாங்க, ஃபைதா ஆமத்து மன் தஹல ஹன்னிசா, நான் அந்த நிற்கிற நேரம் அதில் நுழைகின்றவர்களாக யாரை கண்டேன், அதிகமாக பெண்களை கண்டேன். வரஐது ரிஜாலன், அங்கே சில மனிதர்களை, ஆண்களை கண்டேன். துக்ரது ஷிஃபாஹுஹும் பி மகாரில் மின்னார், அவர்களுடைய வாய்கள் எல்லாம் கத்திரிக்கோள்கள், நெருப்பாலான கத்திரிக்கோள்களால் வெட்டப்பட்டு கொண்டிருப்பதை நான் கண்டேன். சில ஆண்களை என்ன செய்தேன், இந்த மாதிரி கண்டேன். யா ஜிப்ரீல் மன் ஹா உலாயி, யார் இவர்கள்? காலா ஹா உலாயி ஹுதபா மின் உம்மத்திக், இவர்கள்தான் உங்கள் சமுதாயத்திலே மார்க்க உரை நிகழ்த்தக்கூடியவர்கள், இவர்கள்தான் உன் சமுதாயத்தில் மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள். முருணன்னா சபில் பிர், நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்வார்கள், ஏவுவார்கள். ஒயன்சவ் நாம் ஃபுசகும், ஆனால் தங்களுக்கு நல்ல விஷயங்களை நடைமுறைப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். ஒஹும்ய துருவுனல் கிதாப், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவார்கள். அஃபலாய் அகிலூன், சிந்திக்க மாட்டார்களா? அப்படியே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள், சொல்கிறார், மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிறவர்களாக நம்ம சொல்லிக்கொண்டு அதே விஷயங்களை மக்கள் செய்யவில்லையே என்று நாங்கள் விசனப்பட்டு கொண்டு நாம் செய்யாமல் இருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனை இது, அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனை. நஊது பில்லாஹி மின்ஹா, நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹு தஆலா அனைவரையும் அதிலிருந்து என்ன செய்ய வேண்டும், காப்பாற்ற வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, சொர்க்கத்தில் நுழைந்தவர்கள் அதிகமானவர்களாக நான் பெண்களை கண்டேன் அப்படின்னு ரசூலாங்க சொல்கிறேன். நரகத்தில் அதிக நுழைகின்றவர்கள் அதிகமானவர்களாக நான் பெண்களை கண்டேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உம்மத்துடைய அதிகமான சமூகமாக யார் இருப்பார்கள், கடைசி காலத்தில் என்ன செய்வார்கள், பெண்களாகத்தான் இருப்பார்கள். அதனால் ஆண்களை விட பெண்கள் வந்து என்ன செய்வார்கள், நரகத்தில் அதிகமாக இருப்பார்கள் பேசக்கூடாது, ஆண்டா புரிஞ்சுக்கங்க. அதிகமாக பெண்கள் நரகத்திற்குள் நுழைவார்கள் என்பதும் ஆண்களை விட என்பதும் வித்தியாசம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதுபா சுருக்கமாகவும் தொழுகை நீளமாகவும் இருந்தது. அது அர்த்தம், ஹுதுபாவை விட தொழுகை நீளமாக இருந்தது என்ற அர்த்தம் அல்ல, ஹுதுபா 10 நிமிஷம், தொழுகை 15 நிமிஷம் என்ற அர்த்தம் அல்ல. உரைகள் வளமையான உரைகளை விட ஜும்மா உரை என்ன செய்யும், சுருக்கமாக இருக்கும். வளமையான தொழுகை விட ஜும்மா தொழுகை நீட்டமாக இருக்கும், அவ்வளவுதான். இதை விட அதே அல்ல, இதை விட இந்த ஜும்மாவை விட தொழுகை நீளம் என்று சொல்லலாம், எங்கே என்ன செய்யலை, சொல்லலை. அதனால் அந்த சந்தேகம் மீது என்ன செஞ்சுங்க, நீக்கிக்கோங்க. அதே மாதிரி தான் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக நுழைவார்கள் ரசூலாங்க என்ன செய்யலை, சொல்லலை. அதிகமான பெண்கள் நுழைவார்கள் என்று சொன்னால், சில வேளை 100 பேர் பெண்களாக இருந்து ஒரு வகுப்பில் வந்து பெண்கள் தான் அதிகமாக ஃபெயில் ஆகி இருக்கிறாருன்றாங்க, ஆனால் வகுப்பில் எண்ணி பார்த்தா 50 பேர் ஆண்கள், பெண்கள் 100 பேர்னா ஒப்பீட்டளவில் என்னது, ஆண்களும் அதிகமாக ஃபெயில் ஆகி இருக்கலாம், புரிஞ்சுக்கங்க சரியா. அதனால் சொர்க்க நரகத்திற்கு அதிகமாக நுழைவார்கள் என்பது இந்த அதாவது பெண்கள் அதிகமாக இருப்பார்கள் என்றதோட சேர்த்து என்ன செய்யணும், நம்ம விளங்கணும். எதற்காக நுழைவார்கள், ரசூலாங்க காட்டுறாங்க எதற்காக நுழைவார்கள்,
அவர்களுடைய நன்றி மறக்கின்ற தன்மை என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப இயல்பாக அது இருக்கும், அதை குறைத்துக் கொள்ள அவங்க என்ன செய்யணும், முயற்சிக்கணும் என்றதை ரசூல்லா வழிகாட்டுறாங்க. இதை ஏன் ரசூல்லாங்க சொல்றாங்க, இந்த சமுதாயத்திலே போகின்றவர்கள் குறைவாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்றாங்க. அந்த தவறை இவர்கள் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லலாம். ஏன் ரசூலாக இதை சொன்னாங்க, பெண்கள் மீது கோபமாட்டா இல்லை, பெண்கள் மீது கொண்ட இரக்கம், இதை சொல்லி குறைக்க வேண்டும் என்பது. இதை சொல்லி குறைக்க என்ன உம்மத்திலிருந்து குறையறாக என்ன செய்யணும் போகணும் என்பது என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே இதில் என்ன செய்கிறாங்க, இன்னும் சிலரை காண்கிறார்கள். ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, நகம் அதிகமாக இருக்கிறது, முகத்தையும் நெஞ்சுகளையும் என்ன செய்கிறார்கள், கீறிக்கொள்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட இவர் யார்கள் யார் என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இவர்கள் தான் மக்களுடைய மானத்தில் விளையாடுகின்றவர்கள், மக்களுடைய மானத்தில் விழுகின்றவர்கள், அவர்களுடைய இறைச்சிகளை சாப்பிடுகின்றவர்கள், அவர்களுக்குரிய தண்டனை தான் அவர்களுடைய கரங்களால் என்ன செய்கிறது கொடுக்கப்படுகிறது அப்படி என்றாங்க. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, ஜக்கூம் என்ற ஒரு செடியை காண்கிறார்கள், ஜக்கூம் என்கின்ற ஒரு கள்ளி மரம், அந்த முட்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்கிறார்கள். இதைத்தான் அல்லாஹு தஆலா என்னது அந்த குர்ஆன்ல அந்த தஆமுல் அதீம் என்று சொல்லி, பாவிகளுடைய உணவு என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஜக்கூம் சபிக்கப்பட்ட, நான் ஒரு வசனம் உங்களுக்கு ஓதி காட்டினேன், குர்ஆனிலே சபிக்கப்பட்ட மரம் என்று சொல்லி என்ன செய்தேன் நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கொஞ்சம் உயர்த்தப்படுகிறார்கள். வணங்கிட்டா அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதுகளுக்கு சத்தம் கேட்குது. என்ன சத்தம், பேனைகளுடைய எழுதுகோள் ஓசை, பேனை மட்டும் எழுதுது, பேனைகளுடைய எழுதுகோளுடைய சத்தம் என்ன செய்கிறது கேட்கிறது, எழுதுகின்ற ஓசை. அதாவது கலமுல் முதலாவது ஒரு பேனை இருக்கிற அதில், அதுக்கு பின்னால் அதிலிருந்து எடுத்து எழுதப்படுகின்ற பேனைகளுடைய ஓசை என்ன செய்கிற கேட்கிறது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒளித்திரைக்கு பின்னால் இருந்து மூன்று விஷயங்களை வழங்குகிறார். ரசூலுல்லாங்க அந்த இடத்துல நிற்கிறாங்க, ஒரு ஒளி, அதுக்கு பின்னால் என்ன செய்கிறான், சித்ரத்துல் முன்தாட இடத்துல தான் மூன்று விஷயங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஒன்று சூரத்துல் பக்ராவுடைய இறுதி பகுதிகள், சூரத்துல் பக்ராவுடைய இறுதி பகுதிகள். இரண்டாவது அதாவது அந்த ஐந்து நேர தொழுகை, முதலாவதாக ஐம்பது நேர தொழுகை, முதலாவதாக ஐம்பது நேர தொழுகை சூரத்துல் பக்ராவுடைய இறுதி பகுதிகள். இரண்டாவது இந்த உம்மத்தில் யாரெல்லாம் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லி அவனுக்கு இணை வைக்காமல் மரணிக்கின்றார்களோ அவர்களுக்கு பெரும்பாவங்களை இறைவன் நாடினால் மன்னிப்பான் என்கின்ற அந்த மன்னிப்பு என்ன செய்கிறது வழங்கப்படுகிறது. இந்த மூணு என்ன செய்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐம்பது நேர தொழுகை எடுத்துக்கொண்டு இப்போ என்ன செய்கிறாங்க, இறங்குறாங்க. வணங்கிட்டா இறங்கி வருவது ரசூலுல்லாஹி மேராஜிலிருந்து இறங்கி வராங்க. அந்த நேரத்தில் யாரை சந்திக்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் தாண்டி மூசா அலை இஸ்லாத்தை சந்திக்கிறார்கள். அப்போ மூசா அலை இஸ்லாம் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு என்ன கடமை தந்தான், ஐம்பது நேர தொழுகை, உங்களது உம்மத் இதற்கு சக்தி பெற மாட்டாது, இறைவனிடத்தில் போய் குறைக்க கேளுங்கள் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலை இஸ்லாத்தின் உபதேசத்தை ஏற்று மேலே செல்கிறார்கள். நபி அவர்கள் நிறைய தொழுகின்றவர்கள், கால் வீங்க வீங்க தொழுகின்றவர்கள், ஆனால் தனது உம்மத்துக்கு கஷ்டத்தை குறைக்க சென்றார்கள். விளங்கிட்டா அல்லாஹு தஆலா பத்தை குறைக்கிறான், இன்னொரு அறிவிப்பில் அஞ்சை குறைக்கிறான்னு வருது. பத்து பத்தாக குறைக்கிறாங்க, திருப்பி வராங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் குறைக்க சொல்கிறாங்க, இப்படியே ஐந்து வரைக்கும் வராங்க. அப்பையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதையும் குறைக்க சொல்லுங்கள், உனது உம்மத்தை என்ன செய்யாது செய்யாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா உபதேசத்தை மறக்கலை, அந்த உண்மையை ரசூலாங்க விளங்கி வைத்திருப்பார்கள். ஆனால் ரசூலாங்க சொன்னாங்க, இதற்கு பின்னால் நான் அல்லாஹ்விடத்தில் ரப்பிடத்தில் குறைத்து கேட்க என்ன செய்கிறேன், வெட்கப்படுகிறேன் என்று சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உபதேசம் உண்மையானது அப்படியா இல்லையா நம்ம பார்க்குறோம். நான் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யறதை கேட்க வெட்கப்படுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹு தஆலா விதியில் என்ன எழுதியிருந்தா, ஐம்பது நேர தொழுகை. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஐந்து நேர தொழுகையோடு கீழ்வானத்துக்கு இறங்குகின்ற பொழுது ஒரு ஓசை கேட்கிறது அல்லாஹ்வின் புறம் இருந்து, முகமதே எழுதப்பட்ட விதியில் எதுவும் மாற்றப்பட மாட்டாது, ஏன்ற எழுது விதியில் ஐம்பது என்ற ஐம்பது தான், அதனால் உனது ஐந்துக்கு பதிலாக ஐம்பது வரைக்கும் என்ன செய்கிறது அந்த தொழுகையுடைய கூலிகள் பன்மடங்காக்கப்படுகின்றன, ஒன்றுக்கு பத்து விளங்கிட்டா பன்மடங்காக்கப்படுகின்ற, ஐம்பது ஐம்பது தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் நீங்கள் ஐந்து தான் தொழ வேண்டும் என்றும் கூலிதான் உங்களுக்கு என்னது அதிகமாகப்படுகிறது என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, இறங்குகிறார்கள். அப்போ இப்படி இறங்குகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில நபிமார்களை அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, காண்றாங்க. இந்த நபிமார்களை இப்போ கண்டது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி பைத்துல் மக்தீஸில் கண்டார்களா வானத்தில் கண்டார்களா, இந்த பிரச்சனை என்ன செய்கிறது கருத்து முரண்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. இதில் எல்லா நபிமார்களும் ஒவ்வொருத்தரும் தொழுது கொண்டிருக்கிறாங்க,
ஈசாலஸ்லாம் ஒருத்தர் தொழுது தொழுதுட்டிருக்கிறாங்க, மூசாஸ்லாம் தொழுது கண்டிக்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுது கண்டிக்கிறாங்க. தொழுகையுடைய நேரம் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக நின்று தொழுகை நடத்தினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நின்று என்ன செய்தார்கள்? தொழுகை நடத்தினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை நான் சுருக்கமாக இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா முக்கியமான செய்திகள் என்ன செய்கிறது முடிவடைகின்றன. இதில் விரிவான எந்த தகவலும் இல்லை. ஒரே ஒரு தகவலை தவிர நபிமார்களுடைய அடையாளங்களை சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசாஸ்ல அடையாளம் யாரை போல இருந்தது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல அடையாளம் யாரை போல இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே இதில் வந்து தஜ்ஜாலை கண்டதாக, ஃபைலமானியன் தஜ்ஜாலை வந்து ஒரு வடிவத்தில் கண்டதாக சொல்வார்கள். இதுவும் இட்டு கட்டப்பட்ட செய்தி. தஜ்ஜாலையெல்லாம் ரசூலாங்க என்ன செய்யலை, அந்த அங்கே என்ன செய்யலை, காணவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரத்தில் என்ன செய்கிறார்கள், காலை பொழுதை அடைகிறார்கள். உலகத்துக்கு வந்து காலை பொழுதை அடைந்து விடுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நபி அவர்களுடைய உள்ளத்தில் பெரிய ஒரு வேதனை. ஏன் இந்த செய்தி இப்போ நான் சொல்லணும், மக்கள் என்னை பொய்ப்படுத்துவார்கள். மூஜிசாவுக்கு பின்னால் ரசூலாங்க அப்படி நினைக்கல, இதுக்கு பின்னால் என்ன செய்கிறாங்க, மக்கள் என்னை பொய்ப்படுத்துவார்கள். வரலாற்றில் பார்க்குறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா இடத்துல போகிறாங்க. வரலாற்று செய்தியில் அவர் முஸ்லீமாக இருந்தார் என்பதுதான் சரியானது. யார்? அபு தாலிபுடைய மனைவி. அபு தாலிபுடைய மனைவி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் அல்ல, அபு தாலிபுடைய மனைவி ஃபாத்திமாட்ட போய் அவங்க தானே அங்கே தானே வளர்ந்தாங்க போகிறாங்க. இப்படி செய்தியை சொல்கிறாங்க. இதை சொல்ல போகிறீங்களான்னு கேட்டாங்க. இதை சொல்ல வேண்டாம்னு சொல்கிறாங்க அவங்க. இதை என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும் என்பதற்காக வெளியே இருந்து கண்டிக்கிறாங்க, யோசிச்சு கண்டிக்கிறாங்க. அபு ஜஹல் அங்களால் போகிறார், ரசூல் அங்களை காண்றாங்க. முகமதே ஏதாவது செய்தி இருக்குதான்னு கேட்குறான். யார்? அபு ஜஹல். ரசூல் அங்க ஆம் என்கிறார்கள், செய்தியை சொல்கிறாங்க. உடனே அபு ஜஹல் பொய்ப்படுத்தலை. பொய்ப்படுத்தினா திருப்பி மக்களெல்லாம் கூப்பிடுற டைமில் இவர் இல்லைன்ட்டாரண்டா அப்படின்னு அபு ஜஹல் நினைக்கிறான். நான் மக்கள் எல்லாரையும் கூப்பிடுறேன், இது அப்படியே சொல்லுவீங்களான்னு கேட்குறாரு. அபு ஜஹலோட நோக்கம் என்ன? எப்படியாவது ரசூலாங்களை போயிருந்தா அறிவிச்சிடணும். அந்த நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே, மக்கள் எல்லாரையும் திரட்டுறான். மக்கள் எல்லாரையும் திரட்டி என்ன செய்கிறார்கள், அந்த இடத்துல வந்து இந்த பேச்சு பேசப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாரும் பொய்ப்படுத்தி சிரிக்கிறார்கள், நகைச்சுவையாக பேசுகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு சிலர் கேட்குறாங்க, முடிஞ்சா பைத்துல் மக்தீஸை பற்றி எங்கள்கிட்ட சொல்லுங்க, அடையாளப்படுத்துங்கன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகம் வைத்தத்தை அடையாளப்படுத்தி கொண்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது, அதில் கொஞ்சம் தடுமாற்றம் ரசூலுக்கு வருது. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, பைத்துல் மக்தீஸை என்ன செய்தார்கள், எடுத்து காட்டினார்கள். நபியவர்கள் நேரடியாக காண்பதை போன்று வர்ணித்தார்கள். அங்கு உள்ளவர்கள் சொன்னார்கள், வர்ணித்ததில் அவர் உண்மை உரைத்து விட்டார். வர்ணத்தில் என்னது, வர்ணித்ததில் அவர் உண்மை உரைத்து விட்டார் என்று செய்தார்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் நாம் சொல்ல வந்த இந்த மேராஜுடைய சுருக்கமான ஒரு விளக்கம். இது ஒரு 2.5-3 மணித்தியாலங்கள் பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான தலைப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வன்னஜுமி என்ற அந்த சூறாவிலே நீங்கள் பார்க்கலாம். அதில் அவர் கண்ட செய்தி, அந்த அம்பு என்ற அளவுக்கு நெருங்கிய செய்தி எல்லாமே எதை பற்றியது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டதை பற்றியது. நபியவர்கள் நேரடியாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன செய்யவில்லை, காணவில்லை, ஒளியைத்தான் கண்டார்கள் என்பதை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த படிப்பினையின் ஊடாக நாம் சிறந்த ஒரு மனமாற்றத்தை பெற்று அற்புதமான இந்த சொர்க்கத்துடைய காட்சிகளில் நாங்கள் அதாவது ஒரு ஈமானிய உணர்வை வளர்த்து அல்லாஹு தாலா இந்த உலகமெல்லாம் அற்பமான இன்பங்களை கொண்டது என்ற உணர்வை ஏற்படுத்தி சிறந்த மக்களாக வாழ்வதற்கு அல்லாஹு தாலா வழி சமைப்பானாக. நான் சொல்ல வேண்டிய இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்ற, இன்ஷா அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது அந்த வசனங்களுக்குள்ள விளக்கத்தையும் சேர்த்து நான் சொல்லிக் கொள்கிறேன். அனைவருக்கும் 20 லிட்டர் டீசல் பரிசு, ஆட்டோ இன்சூரன்ஸ் செய்யும் அனைவருக்கும் காக்கி தட்டை மற்றும் ஆடியோ செட் பரிசு, கார் இன்சூரன்ஸ் செய்யும் அனைவருக்கும் வாட்டர் வாஷ் பரிசு, லாரி இன்சூரன்ஸ் செய்தால் 10 லிட்டர் டீசல் இலவசம், ஜேசிபி டிராக்டர் இன்சூரன்ஸ் செய்யும் அனைவருக்கும் ப்ளூடூத் ஹெட்செட் பரிசு, 2 இருசக்கர வாகனங்கள் இன்சூரன்ஸ் செய்தால் 1 லிட்டர் பெட்ரோல் பரிசு. வாருங்கள், இன்சூரன்ஸ் செய்யுங்க, விழாக்கால அதிரடி ஆஃபர்களை பெற்றுக் கொள்ளுங்கள். மோட்டார் சிவகங்கை மற்றும் அனைத்து ஊர்களிலும். وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.